வணக்கம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, வணக்கம். குங்குமம் வார இதழில் நாம் தொடர்கதையாக எழுதிய ஒரே ரத்தம் திரை ஓவியமாக திட்டப்பட்டு உங்கள் விழிகளுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக மட்டுமல்லாமல் சமுதாயத்தில் மண்டி கிடக்கும் மூட நம்பிக்கை நோய் தீர்க்கும் மருந்தாகவும் படைக்கப்படுகிறது. யாரும் ஊரே யாவரும் கேளு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் பெரியோர் இடாதார் இருகுலத்தோர் என்று சொல்வழங்காலத்து தமிழ் புலவர் பெருமக்களிலே இருந்து இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்ற பெண்பாரம் இருக்கின்றானே என ஏக்கத்தோடு புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கவிதை பாடியுள்ள இந்த நூற்றாண்டு வரையில் ஜாதி என்னும் சங்கிலி சமுதாயத்தின் காலில் இறுகி பிணைத்து இழுத்து சமத்துவ பாதையில் முன்னேற ஒட்டாமல் தடுத்தபடிதான் இருக்கிறது. யாரோ எவரோ ஜாதிகளை நால் வருணங்களை உருவாக்கினார்கள் என்று குற்றம் சாட்டுகிற நாமே நமக்குள்ளே 1000 ஜாதி பிரிவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஒருவருக்கொருவர் அழித்துக் கொண்டு வீழ்கிறோம். கல்வி எனும் பலகணி திறக்கப்பட்டு அறிவு மனம் பரவிடாத கிராமப்புறங்களில் மட்டுமல்ல, நவீன விஞ்ஞான கல்வி முறைகளும் நாகரீகமும் நடைபெறுகின்ற நகர்ப்புறங்களிலே கூட ஜாதி கலவரங்களை தவிர்க்க முடியவில்லை. கிராமப்புறமான கீழ் வெண்மணி நிகழ்ச்சியும் நகர்ப்புறமான விழுப்புரம் நிகழ்ச்சியும் நினைத்து கூட பார்க்க முடியாத கொடுமைகள் அல்லவா? அறிவு ஜோதி கொடுத்துகின்ற கல்லூரிகளில் மாணவர்களுக்கிடையே கூட ஜாதி கலவரங்களினும் அலங்கோலங்கள் இன்னமும் காணப்படுகின்றனவே. இந்த நிலையை அடிப்படையாக வைத்து எழுதப்பட்ட கதை, எடுக்கப்பட்டுள்ள படம் ஒரே ரத்தம். மாநிலத்திலேயே முதலாவதாக வந்த மாணவன் மகேஷ், இரண்டாவதாக வந்த மாணவி மேரி. என்ன மகேஷ், பட்டம் வாங்கணும்னு ஊருக்கு போறதாச்சா? மேரி, உன் வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துட்டு போகலாம் தான் இருந்தேன், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஊருக்கு போனது மறந்துட மாட்டீங்களே? உனக்கு என்ன அப்படி ஒரு சந்தேகம்? சரி சரி, இந்த ஆட்டோகிராஃப்ல கையெழுத்து போட்டு கொடுங்க. ஆட்டோகிராஃப் ஏதாவது எழுதி கையெழுத்து போடுங்க. ஓகே. பஞ்சே குலம் உண்மையே தெய்வம். இந்தாங்க, உங்களுக்காக நானே ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கி வந்திருக்கேன். கையெழுத்து போடாம தர? உன்னையே போட்டுட்டேன், பிரிச்சு பாருங்க. ஓ, இந்த கையெழுத்த ஆட்டோகிராஃப்ல மட்டும்தான் போடலாம். உன் மனசு எனக்கு புரியுது, ஆனா எங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாது. ஏன் தெரியாது? உங்க அப்பா, உங்க அம்மா, உங்க தங்கச்சி காமாட்சி எல்லாரும் எனக்கு நல்லா தெரியுமே. அவங்கள தெரியும், ஆனா எங்க அப்பா சனாதன சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தி, வைதீக புரியின் வேந்தர். ஆச்சார அனுஷ்டானங்கள் ஒரு அணு அளவு தவறினாலும் எரிமலை ஆயிடுவார், பூகம்பமா வெடிப்பார். அப்படின்னா? ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கே அவர் சம்மதிக்க மாட்டாரு, மதம் விட்டு வாதமா சம்மதிக்க போறாரு. ஒரு சம்பவம் சொல்ற கேளு. ஒரு தடவை எங்க வீட்டு பொம்மரின் நாயும் எதிர் வீட்டு நாட்டு நாயும் விளையாடிக்கிட்டு இருந்தது. அத பார்த்த எங்க அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? இப்படி இந்த 20 நூற்றாண்டுலயே ஒரு அதிசய மனிதர் எங்க அப்பா. நாய்களுக்கே ஜாதி பேதம் பாக்குறவரு, நம்மளை விடுவாரா? மகேஷ், இந்த அவனுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. என் தங்கச்சி உன் ஃப்ரெண்டு காமாட்சி கிட்ட இருந்து வந்திருக்கு. அன்புள்ள அண்ணனுக்கு, வழக்கம் போல் 40வது தடவையாக நேற்று என்னை பெண் பார்க்க வந்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா காமாட்சி? என்னம்மா? ஆண்டவனை வேண்டிக்கம்மா, இந்த முறையாவது நல்லபடியா நடக்கணும். எழுந்திரு வா காமாட்சி, வலது கால் எடுத்து வச்சு வாமா. 40 தடவை பொண்ணு பார்க்க வந்தப்போ வலது கால் எடுத்து வச்சு தானம்மா வந்தேன்.
மணி அடிக்கிறது நல்ல சகுனம் இவர்தான் மேட்டூர் மிட்டாதார் இவர்தான் பன்னியார்வாழ் பரமசிவம் இவா அவளுடைய பார்யாள் பார்வதியின் பேரு வணக்கம் அடியன் வெங்கட்ராமன் ஊர்ல செல்லம்மா என்ன வெங்கண்ணா வெங்கண்ணா கூப்பிடுவா இதுல ஒரு பெரிய விசேஷம் என்ன தெரியுமோ நான் பன்னியார்வாளோட ஸ்கூல் மெட்டாக்கம் என் பேர்ல அவளுக்குள்ள பிரியத்துல நான் பண்ற உத்தியோகத்தையே விட்டுட்டு அவரோடயே இருக்க சொல்லிட்டார் இப்படி ஒவ்வொரு பணக்காராலும் என்ன போலியே பக்கத்திலே உத்தர வச்சிருக்கணும் ஏன் தெரியுமோ பஞ்சாங்கம் பாக்குறதுக்கு நாலு நட்சத்திரம் நல்லது கேட்டு சொல்றதுக்கு என்னம்மா காமாட்சி நின்றுட்டே இருக்க மாப்பிளைக்கு நமஸ்காரம் பண்ணிக்கோ எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் வீடு முழுக்க எல்லா சாமி படத்தையும் வச்சிருக்கீங்க ஆனா முருகன் படத்தை காணமே கரெக்ட் முருகன் வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிட்டா இல்லையா ஆமா வள்ளி என்ன ஜாதி குரத்தி ஆண்டவனா இருந்தாலும் ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ண அவனுக்கு என் வீட்டுல இடம் கிடையாது என்னதான் இருந்தாலும் முருகன் சாமியாச்சே யாரா இருந்தாலும் சரி எனக்குன்னு ஒரு கொள்கை உண்டு பிரளயமே வந்தாலும் அத நான் மாத்திக்க மாட்டேன் ஆமா சார் எங்க பன்னியார்வாழ் ரொம்ப ஹார்ட் அட்டாக் என்னையா இருந்துங்களே நானும் ஒரு சனாதனவாதியா இருந்தாலும் என் பையன் அமெரிக்காவில வேலை பாக்குறான் அங்கேயே ஒரு நீக்ரோ பண்ண லவ் பண்றேன்னு எனக்கு லெட்டர் போட்டான் ஓகே அவளையே கல்யாணம் பண்ணிட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டு நானும் பதில் லெட்டர் போட்டேன் ஏன் தெரியுமோ அந்த நீக்ரோ பொண்ணு ஒரு பெரிய பணக்காரியம் அதையே விடுவானேங்கிறேன் சாமி நம்ம புராணத்தை அப்புறம் வச்சுக்கலாம் முதல்ல கல்யாண விஷயத்த பேசுங்க மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா அவனுக்கு பிடிச்சிருக்கு அப்புறம் என்ன மாப்பிள்ளைக்கு நாங்க ஏதாவது செய்யணும்னா சொல்லுங்க எதையும் நாங்க வாய் திறந்து கேட்கிற பழக்கம் இல்ல ஆச்சரியமா இருக்கு வரதட்சணை வேணும்னு வாய் திறந்து கேட்காத முதல் ஆள் நீங்க தாங்க அந்த விவரத்தை எல்லாம் இதுல ரெடிமேடா எழுதியே வச்சிட்டோம் பொண்ணுக்கு நெக்லஸ் வைரத்துல தானே வைரம் தான் பிராக்கெட்ல இருக்குமே இருக்கு இருக்கு வளையல் 20 கல்லு வச்சதானே பிராக்கெட்ல இருக்குமே இருக்கு இருக்கு மாப்பிள்ளைக்கு விசிஆரோட டிவி டிவி கலர் டிவி தானே இந்த காலத்துல யாருங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல பாப்பாங்க கலர் டிவி தான் நியாயம்தான் மாப்பிள்ளைக்கு ஒரு அம்பாசிடர் கார் டிரைவர் உட்படவா இருந்தா ரொம்ப சந்தோஷம் சம்பளம் நீங்க தான் கொடுக்கணும் மாப்பிள்ளைக்கு சூட்டு கட்டில் தலையாணி மெத்த தலையாணி வர பால் சொம்பு பழ வகைகள் ஊதுவத்தி ஊதுவத்தி பத்த வைக்க வத்தி பொட்டி போதும் நிறுத்துங்கப்பா மாப்பிள்ளை எவ்வளவு கேக்குறாரு நான் அவர்கிட்ட ரெண்டே ரெண்டு வார்த்தை கேக்கட்டுமா ரெண்டே வார்த்தை தானே எந்திரிச்சு போடா மறையா வாங்க காமாட்சி என்னம்மா இப்படி பண்ணிட்ட நீ சும்மா இரு வெரி குட் காமாட்சி நானே அப்படித்தான் சொல்லணும்னு நினைச்சேன் நீ சொல்லிட்ட ஆனா நான் ஏன் இப்படி சொன்ன தெரியுமாப்பா இந்த வீட்டுல கல்யாணத்துக்கு ஒரு பணக்கார பொண்ணு இருக்கா அவ ஒரு ராட்சசி அவளை பொண்ணு பார்க்க யாருமே போக கூடாதுன்னு இந்த ஊரெல்லாம் பேசணும்பா அப்பா இனிமே என்ன தேடி உங்க சொத்துக்காக யாருமே என்ன பொண்ணு பார்க்க வரக்கூடாதுப்பா வரவே கூடாதுப்பா வரவே கூடாது இப்படி முடிந்தது என்னை பெண் பார்க்கும் படலம் பாவம் காமாட்சி அவளை பெண் பார்க்க வரவங்க கிட்ட எல்லாம் வரதட்சணை தரமாட்டேன்னு தட்டி கேட்கிறாரு எங்கப்பா ஆனா எனக்கு பெண் கொடுக்க வரவங்க கிட்ட முதல்ல கேட்கறதே வரதட்சணை அப்படியா இப்படி டபுள் ஸ்டாண்டர்ட் வச்சுட்டு இருக்கிற எங்கப்பா அதனாலதான் உன்னை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்றேன் மகேஷ் உங்களுக்காக எவ்வளவு காலம் வேணும்னாலும் நான் காத்துட்டு இருப்பேன் வரேன் ஏண்டா காக்கா மாதிரி மகேஷ் பாப்பா
என்னங்க என்னங்க இங்க வந்து பாருங்க யார் வந்திருக்காங்கன்னு. நல்லா இருக்கேப்பா. நல்லா இருக்கேப்பா. வா மகேஷ், கான்வகேஷன் ஆயிடுச்சா? இதோ ஸ்டேட்லயே ஃபர்ஸ்ட் பா. இங்க குடுங்க. பிச்சிராதரி மகேஷ், மகேஷ், அந்த பட்டத்தை கூட, அந்த பட்டத்தை கூட. ஆமாப்பா, பட்டத்தை எங்கிட்ட கொடு. மாஞ்சா போட்டு சூஸ்திரம் போட்டு காத்தாரிய மேல பறக்க விட்டுருவான். அடே, இது பறக்க விடுற பட்டம் இல்லடா, மட்டப்பட்டு படிச்சு பாஸ் பண்ணி வாங்கின பட்டம்டா அது. மரியா மகேஷ், மகேஷ், நான் மத்தவங்க மாதிரி பிஏஎம்ஏ எல்லாம் படிக்கல, அதனால காமாட்சி எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க. உன் கையில இருக்கிறத கொடுத்துரு, நான் வரதட்சணையே வாங்காம காமாட்சிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். சரியான கோவாளி. அம்மா காமாட்சி எங்க? காமாட்சி இங்க வந்து பாருமா, அண்ணன் வந்திருக்கே. ஹாய் அண்ணா, வந்துட்டியா? பரீட்சையில பாஸ் பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க் யூ. நீ எப்படி இருக்க? அவனுக்கு என்ன குறை? நல்லா தான் இருக்க. மகேஷ், நீ பட்டம் வாங்கினதுக்கு பக்கத்து ஊர் அகிலாண்ட பரமேஸ்வரி அம்மனுக்கு அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டு இருக்க. நீயும் காமாட்சியும் போய். காமாட்சி மட்டும் போட்டுப்பா. நான் போனா நான் ஒழிச்சு படிச்சதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். என்னப்பா வந்தது வராதுமா? உன் கோரிக்கை பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டியா? பின்ன என்னமா, பிரார்த்தனையால பாஸ் பண்ண முடியும்னா ஆளுக்கு ஒரு அர்ச்சனை பண்றதா வேண்டிக்கிட்டு எல்லாருமே பட்டம் வாங்கிடலாமே. சரி சரி, நீ போக வேண்டாம். காமாட்சி, நீயாவது போய் உன்னனுக்கு அர்ச்சனை பட்டுவாமா. மாறி மாறி. என்னங்க யஜமா? ஓ மக, பொண்ணனு கூப்பிட்டு வண்டியை போட்டு சொல்லு, சின்னம்மா கோயிலுக்கு போகணும். சரிங்க யஜமா. ஏ பொண்ணா, ஏ பொண்ணா, சின்னம்மா கோயிலுக்கு போகணுமா? வண்டியை போட்டு வண்டி பெரிய தொல்லியா போச்சு. அப்படி வா வழிக்கு. இந்தா குடி. இப்ப பரப்புடு. அண்ணா அண்ணே, எனக்கு சேர்த்து அம்மன் கோயில வேண்டிக்கிட்டு வா. என்ன போயிட்டாங்கம்மா? மாப்பிள, வண்டியை நிறுத்து. என்னமா, இறங்கி வா. வா மாப்பிள, எப்பவும் கறி வாங்குவிய வேண்டாமா? உனக்காக கொத்து கறி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், இறங்கு. சும்மா இருக்க காசிபாய், உள்ள அம்மா இருக்க. சரி சரி, போ போ போ. ஐயோ பொண்ணா, சீக்கிரம் வண்டி ஓட்டு. ஹாய் வரமா. இறங்கம்மா. ஒரே ரத்தம் தான் ஓடுது உலகம் எங்கும் தான், ஒரே ரத்தம் தான் ஓடுது உலகம் எங்கும் தான். நல்ல வந்த கட்ட வந்த நாளும் தெரிஞ்ச வந்த உள்ள வந்த பல்ல வந்த பொறுத்து உழைச்ச வந்த எல்லாருக்கும் தான் ஓடுது ஒரே ரத்தம் தான், ஒரே ரத்தம் தான் ஓடுது உலகம் எங்கும் தான். சாஞ்சு கிடக்கும் சீமானுக்கும் ஒரே ரத்தம், அதுல துணிவெடுக்கும் அலவேலுக்கும் ஒரே ரத்தம், அதை மாட்டிக்கிட்டு மெனுக்கிற அலங்காரிக்கும் ஒரே ரத்தம். ஒரே ரத்தம் தான் ஓடுது உலகம் எங்கும் தான்.
கால் பிடிச்சு வாழுகிற கோழைக்கும் தான் ஒரே ரத்தம் ஆறடி நிலம் உள்ள அடிமைக்கும் ஒரே ரத்தம் ஊருக்குள்ள நூறு வேலி உள்ளவர்க்கும் ஒரே ரத்தம் தான் ஓடுது உலகம் எங்கும் தான் ஒரே ரத்தம் எரியில மீன் பிடிக்கும் இருளனுக்கும் ஒரே ரத்தம் உழைக்கிற தோழனுக்கும் புரிஞ்சு வாழும் துறைகளுக்கும் ஒரே ரத்தம் ஒரே ரத்தம் ஒரே ரத்தம் என்னது பண்ணி நாய் வீட்டுக்குள்ள போகுது உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா எங்க வீட்டு வாசப்படி ஏறி மிதிச்சிருப்ப நீ என்ன ஜாதிங்கிறத மறந்துட்டியா போ வெளியே போ வெளியே காமாட்சி ஏன் கத்துற என்ன பண்ண அம்மா பண்ணிய துரத்திட்டு ஒரு நாய் வீட்டுக்குள்ள வந்துருச்சு அத விரட்டதான் நான் அதுக்காக இவன் உள்ள வந்துருதா அதனாலதான் இவனை விரட்டின போ போனா அம்மா முதல்ல இந்த இடத்த ரெண்டு குடம் தண்ணி ஊத்தி கழுவ சொல்லுமா தண்ணி ஊத்தி கழுவினா போதாதும்மா கோமேயத்தை தெளிச்சு தீட்டு கழிக்கணும் வாங்க உள்ள நல்ல பொண்ணு நல்ல அப்பா கிரகம் எல்லாம் சரியா இருக்கும் புத்தி தான் சரியில்லை சாம்பு என்ன பண்ணியார்வாள் வெளியில என்ன ஒரே சத்தம் இந்த பொண்ணு இருக்கானே சாமி நாயை வெட்டுறேன் பண்ணியை வெட்டுறேன்னு வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டா கர்மம் பிடிச்சவ அப்படியா நாயும் பண்ணியும் வீட்டுக்குள்ள வரலாம் சில மனுஷாலும் வீட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுவாளே அது இதை வச்சுதானா பெங்கண்ணா அந்த வியாக்கியானத்தெல்லாம் அப்புறம் வச்சுக்குவோம் காமாட்சி ஜாதகத்தை நல்லா ஸ்டடி பண்ண சொன்னேனே அது என்னாச்சு பண்ணியார்வாள் இந்த கிரகம் மாறினால் ஒழிய உம்ம பொண்ணோட கல்யாணம் நடக்கிறது ரொம்ப சிரமம் எந்த கிரகம் சனி கிரகமா செவ்வாய் கிரகமா இந்த கிரகத்தை விட்டு அதாவது இந்த ஆத்தை விட்டு தமிழே சொல்றேனே இந்த வீட்டை விட்டு காமாட்சி 7 மாசம் வெளியூர்ல போய் இருந்தாகணும் அப்படி ஒரு தோஷ நிவர்த்தி இருந்தா உடனடியா செஞ்சிட வேண்டியதான் காமாட்சி ஏதாவது வெளியூருக்கு அனுப்பி வைப்போமா என்னங்கது திடீர்னு அவளை எங்க அனுப்புறது கங்காரு குட்டி மாதிரி காமாட்சி மடியிலே இருந்து வளர்ந்துட்டா இல்லைங்க நான் அவளை அனுப்ப மாட்டேன் பார்வதி ஜாதகத்தை மட்டும் சாமான்யமா நினைக்க கூடாது ஏ உங்க அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரட்டுமே ஏம்மா தோஷம் நீங்கிற வரைக்கும் பாட்டி வீட்டுல போய் இருந்துட்டு வர்றியா சரிம்மா உங்க இஷ்டம் இன்னைக்கே புறப்படட்டும் காமாட்சிக்கு துணையா யார் போறது ஒரு ஆம்பளை துணை வேண்டாம் என்னது கண்ணுமே காக்குற மாதிரி நான் இருக்கப்போ காமாட்சி கூட இன்னொரு ஆம்பளையா ஆமாப்பா சாம்பு மாமாவே என் கூட வட்டுப்பா அடிச்சது யோகம் பொண்ணா பூட்டு வண்டிய தூக்கு பெட்டிய புறப்படு காமாட்சி ரயிலுக்கு நேரமாச்சு பாட்டி மம்மி வாடி அம்மா காமாட்சி நீ வரன்னு பார்வதி கொடுத்த தந்தி இப்பதான் வந்துச்சு நான் வரேன் தந்தில இல்லையா வாடா மவனே வாயாடி சாம்பு ஏமா இந்த வீராதி வீரந்தா உனக்கு துணையா வந்தானா என்னைக்கு போறா எனக்கு தலைவலிதான் இன்னைக்கு மட்டும் இல்ல பாட்டி இன்னும் ஒரு வாரத்துக்கு தலைவலி இருக்கும் ஆமாமா நம்ம காமாட்சி இழுத்துன்னு போய் நம்ம ஊர் இயற்கை காட்சி எல்லாம் படம் பிடிச்சி காட்டி அப்புறம் நம்ம ஊரு மக்களோட நாகரிகத்தை எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அப்புறம் நம்ம கோயில் ஸ்தல புராணத்தெல்லாம் நான் மனப்பாடம் பண்ணி அப்புறம் நான் காமாட்சிய கல்யாணம் பண்ணி அதுக்கு எத்தனை வாரம் ஆகுமோ காமாட்சி நீ ட்ரெயின்ல வந்தது ரொம்ப டயர்டா இருக்கிற உங்க ரெண்டு பேருக்கு நான் சுக்காபி போட்டு கொண்டாறேன் அம்மா அம்மா என்ன சிங்கமலம் லெட்டர் வந்திருக்கேன் யார் எழுதிருக்கா எனக்கு எப்படி தெரியும் எனக்கு மட்டும் படிக்க தெரியுமா உங்க அப்பா களத்து மேட்ல இருக்காரு கொண்டு போய் கொடுப்போம் அப்பா அப்பா கடுதாசு வந்திருக்கே யாருமா எழுதிருக்கா என்ன எழுதியிருக்கு படி போங்கப்பா நீங்க தான் என்ன ஒரு எழுத்து கூட படிக்க வைக்கலையே நீங்களே படிங்கப்பா ஏமா எனக்கு மட்டும் என்ன படிக்க வா தெரியும் என்ன கிண்டலா பண்ற இந்த குறுப்பு தனத்துக்கு போட்டேன்னா அதோ உங்க அண்ணன் வர்றத பாரு இறங்க வாடா கடுதாசி வாங்கி படுறான் அன்புள்ள அப்பாவுக்கு தம்பி நந்தகுமார் எழுதிருக்கான்ப்பா நாளைக்கு ஊர்ல இருந்து வரானா நந்தகுமார் வர்றானா ஆமா அப்ப நீ காலையில ரயிலடிக்கு போய் கூட்டிட்டு வந்துடு நான் எப்படி போக முடியும் பண்ணியார் நாளைக்கு வெளியே போறானா நான் வண்டி ஓட்டணும் அப்பா நான் போய் கூட்டிட்டு வரேன்ப்பா பாய்த்து வர பாய்ப்புள்ள போட்டேன்னா
ரயில் அடி என்ன யசமாவுக்கு கொல்ல பக்கம் நினைச்சிட்டியா 3 மைல் பொட்ட புள்ள தனியா போறான் நீ போடா அவன் படிச்சவன் விவரமா வந்துடுவான் என்னடா தமிழ்நாட்டுல இவ்வளவு மரியாதையா கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க வெளிநாட்டுக்காரனா இருப்பானா முக ஜாடையை பார்த்தா தெரியுது தமிழ் வாட ஏறுங்க தம்பி ஏன் தம்பி எந்த ஊரு சென்னைங்க அட எல்லாரும் சொல்ற மாதிரி மெட்ராஸ்ன்னு எல்லாருக்கும் புரிஞ்ச தமிழ்ல சொல்ல முடியாதா அங்க என்ன படிக்கிறீங்களா ஆமா அப்படின்னா அங்க சினிமா காரங்க எல்லாம் பாத்துருப்பீங்களா அவங்க என்ன கருப்பா செவப்பா சொல்லமா அவங்களை பார்க்க முடியுமா சென்னையில மெரினா கடற்கரை எப்படி இருக்கும் துறைமுகத்தை பாத்திருக்கியா அண்ணா சதுக்கம் போய் வணங்கிருக்கியா பெரியார் திடல் காந்தி ராஜாஜி காமராஜர் மண்டபங்க வள்ளுவர் கோட்டம் இதையெல்லாம் பத்தி கேட்காம சினிமா நடிகர்களை பத்தி கேக்குறீங்களா தம்பி கிராமத்துல எந்த வீடு பண்ணையார் பரமசிவம் இருக்காருல்ல ஆமா ஐயோ குமுறன் தம்பி எக்க தப்பதா பேசுன மன்னிச்சுங்க இல்ல அவர் வீட்டுல வேலை செய்யறாருல மாறி ஆமா மாறி அவரோட மகன் தான் நான் மாறி மவனா ஓ ஓ ஏய் கீழே இறங்கடா என்னண்ணே திடீர்னு என்ன திடீர்னு கீழே இறங்கடா கீழ் ஜாதிக்கார பொடிப்பாயில மரியாதையா பேசுங்க நான் தாழ்த்தப்பட்டவன் நீங்க ஜாதி இந்து ஊர்ல நீங்க ஒரு ஓரத்துல குடியிருக்கீங்க நான் ஒரு ஓரத்துல குடியிருக்கேன் நம்ம ரெண்டு பேருமே ஒண்ணுதான் பாயமுடுறாங்க கழுதையும் குதிரையும் ஒரே ஜாதியாடா என் வண்டிய தீட்டுப்பட்டு போச்சு பெனாயில் ஊத்தி கழுவணும் ஏன்டா கேட தீட்டுப்பட்டது வண்டி இல்ல உங்க புத்தி தான் முதல்ல அத கழுவுங்க இறங்க போறியா இல்லையாடா முடியவே முடியாது முடியாதா எடா அந்த திருக்கவால் முனியாடிக்கிட்டே அவன் வேலையை காட்டுற பாருப்ப என்ன பாடுறா பாக்கலாம் நந்தகுமார் 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 என்னங்கய்யா என்னங்கய்யா அநியாயமா இருக்கு உங்க குளம் என்ன கோத்திரம் என்ன நீங்க போய் ஏன் அவனை தொட்டு தூக்கி காயத்துக்கு மருந்து போடுறதாவது இந்த பாவம் ஏழு தலைமுறைக்கு எங்க தாயா சொத்து இல்லையா எங்களை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க என்னது எது பாவம் தாழ்த்தப்பட்ட குளத்துல பிறந்ததுக்காக வண்டியில ஏறக்கூட உரிமை இல்லைன்னு கீழே உருட்டி விட்டானே அதுதான் பாவம் ஏய் நந்தகுமார் உன்னை வண்டி இருந்து யார் தள்ளி விட்டேன் சொல்லு வெட்டி போட வெட்டி எவன் அந்த ஒரு கை பாக்குறேன் ஆமாண்டா யாருன்னு சொல்லு நம்ம தெருவுல இருக்கிற அத்தனை பையன்களையும் கூட்டிட்டு போய் அவனை சுக்குநூறாக்கிட்டு வந்துடும் சுக்குநூறாக்க வேண்டிய ஆலைகளை தாளமுத்து ஜாதி வரிய விஷவசு மாதிரி போட்டு இந்த சமுதாயத்தை கெடுத்து வச்சிருக்கிறது சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் தான் அதத்தான் முதல்ல சுக்குனராக்கு பாத்தியா மாதிரி இவனை படிக்க வச்சது வீண் போகல ஆனா ஒண்ணு சமுதாயத்துல இருக்கிற இருட்ட போக்க இந்த ஒரு விளக்கு மட்டும் போதாது இவனை மாதிரி இன்னும் பல விளக்குகளே தாழ்த்தப்பட்டவங்க பிற்படுத்தப்பட்டவங்க நாலு பேரும் படிக்கிறது ரெண்டு பேரும் உத்தியோகத்துக்கு போறது அதோட எங்க சமுதாயம் முன்னேற்றம் முடிஞ்சு போகுது அப்படி படிச்சவன் பட்டணத்துல போய் உட்கார்ந்துகிட்டு ஏதாச்சும் பதவி பவசுகளை தேடிக்கிட்டு தன்னையும் ஒரு உயர்ந்த ஜாதிக்கார மாதிரி பாவலா பண்ணிக்கிறான தவிர அவனால இந்த சமுதாயத்துக்கு ஒரு செல்லா காசு பயன் கூட கிடையாது அதனாலதான் சொல்றேன் நம்ம சமூகத்துல சில பேர் பல பேர்னு இல்லாம எல்லாருமே படிக்கணும் இப்போ தம்பி என்ன போடு போறான் பாரு தம்பி எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிட்டா நேரத்தை உழுவுறது யாரு பயிர் பண்றது யாரு நாம சேத்துல கை வச்சாதான் மத்தவங்கள சோத்துல கை வைக்க முடியும் அண்ணே உயிர் உள்ளவங்க உடம்புல வலு உள்ளவங்க எல்லாருமே உழைக்கணும் உழைக்க ஒரு வர்க்கம் உண்டு கழிக்க ஒரு வர்க்கம் இந்த சமூக அமைப்பை மாத்த ஒரு பெரிய புரட்சியை பண்ணணும் பாத்தீங்களா சின்னையா இந்த பயலுவை எப்படி பேசுறான்னு எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான் சின்ன எஜமா அக்ரஹாரத்துல ஒரு அதிசய மனிதர்னு அண்ணா சொன்ன மாதிரி அரிஜின காலனில இவன் ஒரு அதிசய இளைஞன் மாதிரி தாகமா இருக்கு குடிக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா ஏ செங்கமலம் தண்ணி உண்டா செங்கமலம் பாத்திரத்தை நல்லா கழுவிட்டு தண்ணி எடுத்துட்டு போமா அடடி என்னங்க சின்னையா எங்க வீட்டு திண்ணையில நீங்க உட்கார்றதா ஏன் உங்க வீட்டு திண்ணையில உட்கார்ந்தா திண்ணை தேஞ்சிருமா சரியா எழுந்துறீங்க அட எழுந்துறீங்க ஊத்துங்க நல்லா ஊத்துங்க ஏழுமலை ஊத்துண்டா
அப்பத்தாண்டா பாவம் போகும். இன்னொரு பக்கெட் ஊத்துற. என்னங்க என்னங்க இது? தெரியலக்கா. அப்பா புள்ளைக்கு சவர்பாத் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டு நாளா புள்ள தலைவலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். இப்படி பச்சை தண்ணிய தலையில ஊத்துறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? ஓ மகன் என்ன செஞ்சிருக்கான் தெரியுமா? மாரியோட மகனை தொட்டு தூக்கி இருக்கான். அவனை தூக்கிக்கிட்டு மாரியோட வீட்டு வரைக்கும் போயிருக்கான். அப்பா மாரியோட மகனை தொட்டதுக்காக என் கைய வெட்டுங்க. அவங்க வீட்டுக்கு போனதுக்காக என் காலை துண்டாக்குங்க. அவங்க திண்ணையில உட்கார்ந்ததுக்காக என் உயிரையே வேணால வாங்குங்க. இந்த காலத்திலயும் இப்படி ஒரு பத்தாம் வசதி மனுஷரா? எனக்குன்னு ஒரு கொள்கை உண்டுட. பிரளயமே வந்தால் அதை நான் மாத்திக்க மாட்டேன். என்ன போல ஆச்சார அனுஷ்டானங்களை கடைபிடிக்கிற ஒரு சிலராவது ஊருக்குள்ள இருக்கிறதுனால தாண்டா நாட்டுல கொஞ்சமாவது மழை பெய்யுது. படிச்சவனோட எதுக்குங்க வம்பு? நீ உள்ள வந்து தலையை தவிட்டுப்பா, சளி பிடிச்சுக்க போகுது. வா. என்னமோ போங்க, உங்க ரெண்டு பேர் கொள்கைகளுக்கு மத்தியில நான் கடந்து முழியா முழிக்கிறேன். ஏயா பூமாதேவி மேல துப்புற, அந்த மாதிரி என்ன தப்பு பண்ணுச்சு? ஓங்கி குழாயில செத்து போன பள்ளி வருதுங்க. நீ குடுக்கற 25 காசுக்கு டீல யானையா போட முடியும்? இடியா காச என்பதுதான் தரித்திரத்தை. அப்படி வை, கையில குடுக்கற அளவுக்கு வசந்துட்டியா? என்ன வேலைமா? சௌக்கியமா? உடம்பு ரொம்ப கரைஞ்சு போச்சு, கவலையா? என்ன வேணும்? டீ ஊத்துங்க, ஒரு சிங்கிள். சிங்கிள் தான் குடிக்குமா? டபுள் குடிக்காத? என்ன புனித? நான் அரிச்சன பொண்ணு, மறந்துட்டீங்களா? கழுத பைத்தியம் பைத்தியம். ஜாதி எல்லாம் அவர் ஆம்பளைங்களுக்கு தான், பொம்பளைங்களுக்கு கிடையாது. சம்பந்தம் முதலியார், ஜிஎன் செட்டி, சுப்பையா பிள்ளைன்னு இருக்கு, சரஸ்வதி சாஸ்திரிகள், சுப்புலட்சுமி ஐயங்கார், கோகிலம் செட்டியார், சுப்பம்மா கவுண்டர்னு பொம்பளைங்களுக்கு இருக்கா? அப்படியே இருந்தாலும் நெருக்கமா வா. இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வேலம்மாளுக்கு விதி விலக்கு. டீ குடி வேணாம். எவர் சில்வர் டம்ளர்ல குடி. நான் ஏச்ச பண்ணது எவன் கேட்டா? குடி குடி குடி. ஐயோ ஏண்டி அடிக்கிற? அவ குடிக்கலாம், நான் அடிக்கலாம். ஏயா கொழுப்பா, நான் ஒருத்தி கொழுகொழுன்னு இருக்கிறேன், உனக்கு பத்தல? ஆயிரம் தான் வீட்டுல சாப்பிட்டாலும் வெளியே டீ குடிக்கலையா? அது மாதிரிதான். அப்படியா? சின்ன பொண்ணா இருக்காளே, அதான் எவர் சில்வர் டம்ளர்ல டீ கொடுத்த. அப்ப நானும் எவனாவது சின்ன பையனா வார்த்தை காட்டமா வந்தா சில்வர் டம்ளர்ல குடுக்கட்டுமா? என்ன வார்த்தை சொன்னி? உன் கற்பு என்ன ஆவறது? தங்கச்சி நீ போமா, தங்கச்சி. வரேன்னு பாத்து போமா. ஒரு தனி கிணறு, அங்க போய் சேரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும். அதை விட்டா நமக்கு வேற வழியும் கிடையாது. அதுக்கு நாம என்ன செய்யறது? ஊரு கட்டுப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை மீற முடியுமா? நாம காந்தி சொன்னாராம், தாழ்த்தப்பட்டவங்க எல்லாம் கடவுளுடைய குழந்தைகள்னு. ஆனா அந்த கடவுளே தன்னை பயபக்தியோட பார்க்க வந்த நந்தனார் என்ன பண்ணாரு? உள்ள வாங்க கூப்பிட்டாரு. இல்ல நந்தியதான் விலக சொன்னாரு. வாங்கடி. என்னடி மெதுவா பூச்சி பிடிக்கிற? சீக்கிரமா மொல்லடி. என்ன ஐயோ, கயிறு வாழையும் கிணத்துக்குள்ள விழுந்துருச்சு. இப்ப என்னடி பண்றது? இனிமே ஊருக்குள்ள போய் வேற கயிறு கொண்டு வரதுக்குள்ள இருட்டிடு மேடி. என்னடி பண்றது? என்ன பண்றதா? நீயே ஒரு யோசனை சொல்ல. அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. யாராவது ஒத்தி புடவை வைக்கிறது, அதை கட்டி தண்ணி மொல்றது, அதுக்கப்புறம் புடவை கட்டிட்டு திரும்பி போறது. அது சரி, எவ புடவை அவுக்குறது, எவ நிர்வாணமா நிக்கிறது, அதுக்கும் வழி இருக்கு. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 பத்து. நீதான் மாட்டின. நானா? உடனே அப்படிதான் என்ன முடியாது. ஆஹா, சொன்னா சொன்னதான். அவனுங்கடி, அவனுங்கடி, ஐயோ, ஓட.
காலி ஆயிடுச்சு இன்னொரு பெட்டி இருக்கா இல்லம்மா வீராயி கடையில போய் வாங்கிட்டு வா போ பாத்து துப்புடி ஐயோ வீராயி துள்ளி ஓடும் புள்ளிமான் குதிச்சு ஓடி வருது நம்ம கடையை நோக்கி தான் வருது நீ வாய முடிட்டு கடமட்டா நான் அவ வாய கலறேன் வீராயக்கா வாடிம்மா என்ன வேணும் ஒரு நெருப்பட்டி கூட கொடுக்கறேன் நெருப்பட்டி கேட்டா நீங்க என்னமா எடுத்து குடுக்குறீங்க என்னடி கொடுத்தா கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு விரோதா ரொம்ப தேவதா ஆமாண்டி அம்மா உண்டாயிடாம ஜாக்கிரதையா இருக்கலாம் பாரு இந்தா இத பாரு எனக்கு தேவை நெருப்பட்டி இருக்கா இல்லையா அவ்வளவு கோவப்படாதடி தீப்பட்டி வாங்கினா தீ பரவும் இத வாங்கினா தீ பரவாம தடுக்கும் இந்தா அதோட இந்த 100 ரூபாய் வச்சுக்க வா எங்கடா அவளை கூப்பிடுற சின்ன பொண்ணுகிட்ட என்னடா அவளாட்ட அவசகுண மாதிரி பேசாத சின்ன பொண்ணா அது பாப்பா வாயில வரல கொடுத்தா கடிக்கவே தெரியாது நான் ஒண்ணு விளையாடல கெஸ்ட் ஹவுஸ்ல பாத்தி காத்துக்கிட்டு இருக்கு உன் பொண்ணோட விளையாடுறதுக்கு ஊன்னு சொல்லு இந்த பாரு 100 ரூபாய் இது அட்வான்ஸ் லட்சுமி உன் வீட தேடி வருவா என் வீட தேடி பாட்டில் ரூபத்துல வருவா அட பாவி என்னடா சொல்ற உன் நாக்கு அழுகி போக அட சும்மா கலடி பண்டையார் மகன் கிட்ட மட்டும்தான் உன் பொண்ணு கொஞ்சுவா கொலாவா பேசுவா ஏ தொழில வந்ததுக்கு அப்புறம் எவன் பணம் கொடுத்தாலும் போக வேண்டியதுதானே ஐயோ கடவுளே இந்த அநியாயத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா நான் இருக்கேமா ஓ பந்தோபஸ்த தங்கச்சி நீயே கூப்பிட்டுட்டு வரேன்னு சொல்றியா வா அட வீர நட பாரு செல்லாதுன்னு பாக்குறியாடா நம்ம ஊர்ல அடிச்சதுதான் கவர்னர் கையெழுத்து பாரு என்னடா கசக்குற இந்த நோட்டை மட்டும் இல்லடா உன்னை கசக்கறேன் நோட்டை கசக்கலாமாடா முதல்ல வேட்டிய ஒழுங்கா கட்ட கத்துக்க அதுக்கப்புறம் சண்டைக்கு வா Thank you.
காமாட்சிக்கு கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஜாதகம் என்ன சொல்லுது கடைசியா ஒரே முடிவா இன்னைக்கு பாத்துருங்க தேவையில்லாத வேலை நான் ஒருத்தர் இருக்கும் போது என்ன விட்டுட்டு எக்கா சும்மா இரண்டா என்னங்க பொண்ணு ஜாதகத்தை தான் ஆயிரம் தடவை பாத்துட்டாரு உங்க ஜாதகத்தை பார்க்க சொல்லுங்க உங்களுக்கு மாப்பிள்ளை என்னைக்கு தான் வருவாருன்னு பார்வதி அம்மா பிரமாதமான ஐடியா கொடுத்தாள் அண்ணா ஜாதகம் தானே எனக்கு அத்துப்படியாச்சே பாருங்கறேன் எங்கண்ணா நல்லா பாருங்க நான் சொல்றது என்னைக்குமே பலிக்கும் பண்ணியார் வாய் ஐயரே ஏன் இப்படி தவிக்கிறீங்க என்னதான் சொல்றது ஜாதகம் நீர் நல்ல யோகக்காரர் உங்களுக்கு மருமகன் வரத்துக்கு முன்னாடி ஒரு மகன் வர போறான் ஐயோ எனக்கா மகனா பருதி என்னடி ஐயே என்னங்க நீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எக்கா கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணும் பிள்ளையும் காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த வயசுல பிள்ளைய என்ன ஐயர விளையாடுறீங்களா விளையாடல ஜாதகம் விளையாடுறது அப்படி எப்படியும் பண்ணியார் வாளுக்கு ஒரு குழந்தை வந்தாகணும் அது பார்வதி மாமடியில விளையாடி ஆகணும் அதுவும் உடனடியா அவசரமா சீக்கிரமா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு எனக்கும் குழப்பமா தான் இருக்கு எனக்கு கூட தான் ஒரே குழப்பமா இருக்கு அப்பா காமாட்சி ஆமா என்னமா திடீர்னு வந்திருக்க நல்லா இருக்கியா பாட்டு நல்லா இருக்கா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா ஆமா என்ன நீங்க எல்லாம் ஒரே குழப்பம் குழப்பம்னு பேசிட்டு இருக்கீங்க என்ன குழப்பமா எல்லாரும் குழப்பமா இருக்காங்க நீ நானும் தான் தெளிவா இருக்கோம் இல்ல காமாட்சி பாட்டி வீட்டுக்கு போயிட்டு இருந்த உனக்கு வெங்கண்ணா ஒரு நல்ல தமாஷ் சொல்ற கேட்டுக்க எனக்கும் உங்க அம்மாவுக்கும் இத்தனை வயசுக்கு மேல இன்னொரு குழந்தை ராசி இருக்கா ஜாதகத்துல நான் சொல்லமா அப்படி ஜாதகம் சொல்றது அருதி வெங்கண்ணா ஜாதகத்தை தப்பா பார்க்க மாட்டாரு ஒருவேளை இருக்குமோ என்னது குழந்தை அழுகுற சத்தம் கேட்குது என்னது அநாத குழந்தையா அநாத குழந்தை இல்ல ஆண்டவன் குழந்தை அதுவும் ஆண் குழந்தை என்ன வெங்கண்ணா சொல்றீங்க பண்ணியார் வாள் இந்த வெங்கண்ணா சொன்னது வெத்து வெட்டு ஆனதே இல்ல நேத்து தானே சொன்னேன் உம்ம ஜாதக பிரகாரம் உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இருக்குன்னு நான் சொன்னது பழிச்சுடுத்து பார்த்தேடா இந்த குழந்தையா இது யார் பெத்து போட்டதோ அபச்சாரம் அபச்சாரம் பண்ணியார் வாள் அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியாழ்வார் கையில ஆண்டாள் எப்படி கிடைச்சா ஒரு புதர் மறைவில குழந்தையா கிடைச்சா சீதா தேவி ஜனக மகாராஜா கையில எப்படி கிடைச்சா ஒரு வயல்ல குழந்தையா கிடைச்சா அதே மாதிரிதான் இதுவும் என்ன பண்ணியார் பாத்துனேர்கள் குழந்தைய தூக்குங்க சரி சரி நானே தூக்கி கொடுத்துறேன் வாடா கண்ணா கண்ணா பிச்சி அடடடா அச்சச்சா இந்தாங்க வெங்கண்ணா நீங்க சொன்ன மாதிரி குழந்தை ஜெகத் ஜோதியா தெய்வ கலையோடவா இருக்கு அங்க பாருங்க பண்ணியார்வாள் அந்த பகவானே உங்க கையில உட்கார்ந்து கையும் காலையும் போட்டு எப்படி உதைக்கிறாரு பாருங்க பண்ணியார்வாள் இனிமே உங்க வாத்துல அச்சலட்சுமி குதிக்க போறா எங்கண்ணா இந்த குழந்தைய நம்ம வீட்டுக்கு அழைக்கிறத ஓம வளர்த்து யாகம் நடத்தி திருஷ்டி எல்லாம் கழிச்சு தடபுடலா நடத்தணும்
இனிமே இந்த குழந்தை இந்த ஆத்து குழந்தை தெய்வ குழந்தை வாடைய ராஜா ஐயா குதிரே
நாங்க ஜாதி இந்துக்கள் உபயோகப்படுத்த வேண்டிய குளத்துல இந்த பைய அவன் கைய வச்சு ஒரு வாளி தண்ணிய மொண்டாங்க மொத்த குளத்து தண்ணி கெட்டு போச்சு. ஏப்பா முனியாண்டி சொல்றது உண்மைதானா? உண்மைதாங்க. தாழ்த்தப்பட்ட பயலுக நீங்க அந்த தண்ணி பக்கம் போறதே தப்பு. எப்படா தொடலாம்? தொடலாம், தாராளமா தொடலாம். உங்க ஜாதி இப்படியே கேக்குறேன், தண்ணி கேது தீட்டு. ஏ சும்மா நிறுத்துறா. ஆண்டவனே பார்த்து படைச்சதாண்ட ஜாதி. நெத்தில ஒரு ஜாதி, தோல்ல ஒரு ஜாதி, முட்டியில ஒரு ஜாதி, பாதத்துல ஒரு ஜாதிரா. அப்புறம் பாதம் அதுக்கு என்னடா இருக்கு? ஏன் தனற செருப்பு இருக்கு. அந்த செருப்பை தச்சு கொடுத்து கொதிக்கிற சூட்ல இருந்து உங்க காலை காப்பாத்துறது எங்க ஜாதி. ஆனா நாங்க அந்த செருப்பை விட கேவலமான போதும்டா, நிறுத்துறா. அவனை பேச விடுங்க. இது மாதிரி இளம் இருதயங்கள் துடிச்சாதான் சமுதாயத்துல போலி வேஷம் போட்டுக்கிட்டு நடிக்கிறவங்க கொட்டமெல்லாம் அடங்க. நிறுத்துடா, இங்க ஒண்ணு பட்டிமன்ற நடத்த வரல, பஞ்சாயத்து நடத்த வந்திருக்கோம். அப்பா 20ஆம் நூற்றாண்டு முடிஞ்சு 21ஆம் நூற்றாண்டு வரப்போகுது. மனுஷ விண்வெளியில ஆராய்ச்சி நடத்துற இந்த காலத்துல இப்படி ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயமா? விண்வெளி என்னடா, சந்திர மண்டலத்துக்கே போய் 10 ஏக்கர் நிலம் வாங்கி பங்களா கட்டி தங்கினாலும் அங்கேயும் பஞ்சாயத்து உண்டு, விசாரணை உண்டு, தீர்ப்பு உண்டு. அப்பா அப்பா எல்லாம் வீட்டுல, இங்க நான் பஞ்சாயத்து சீஃப். நம்ம ஊர் நியாயப்படி ஜாதி கட்டுப்பாட்டை மீறின தாளமுத்து ஆணி பலக மேல நடக்கணும். அத்தோட இந்த ஊரை விட்டே ஓடணும். அப்பா பிளீஸ் தண்டனை மறுபரிசீலனை செய்யுங்க. அப்பா முடியாது, இனிமே யாரும் பேசக்கூடாது. தீர்ப்பு சொன்ன சொன்னதுதான். மாறி நீ கூடவே இருக்க பஞ்சாயத்து தீர்ப்ப நிறைவேற்ற. நீ நடப்பா. தாளமுத்து, தாளமுத்து வேண்டாம்ப்பா, உனக்கா நான் நடக்கிறேன். இல்ல நந்தகுமார், இந்த தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். யாரும் நடக்க வேண்டாம், இது என்ன பைத்தியக்காரத்தனமா? மகேஷ் என்ன இது, ஒப்பாசியது தெரியாம ஊர் கட்டுப்பாடுன்னு ஒன்று இருக்குல்ல, வா 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 வா. ஓப்பா டே இப்பா. யாரும் குடிக்க முடியாதபடி நான் பண்றேன். பாவப்பட்ட தண்ணீரை நீங்கள் தொட முடியுமா? இப்படிக்கு பீணம். முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டான பைத்தியக்கார பையன். இவனா முட்டாள், இவனா பைத்தியக்காரன், இவன் நம்ம எல்லாம் முட்டாளா பைத்தியக்காரன் ஆகிட்டு போயிட்டான். இருந்து இந்த ஊருக்கு சொல்ல முடியாத ஒரு பாடத்தை இதோ எனது நண்பன் தாளமுத்து படமாக மாறி சொல்கிறான். தீண்டாமை எனும் கொடிய மலைப்பாமை வயிற்றுக்குள் தாளமுத்துவை போன்ற இளமான் குட்டிகள் சமாதியாவதுதான் காந்தி பிறந்த இந்த நாட்டில், பெரியார், அண்ணா, டாக்டர் அம்பேத்கர் போன்ற சமுதாய புரட்சியாளர்கள் தோன்றிய இந்த நாட்டில் இன்னமும் தொடர்கதையாக இருப்பதா என்ற கேள்விக்குறியோடு இந்த படத்தை திறந்து வைத்திருக்கிறேன். நிறுத்துங்க, ஏன் இப்படி காட்டு மிராண்டித்தனமா கல்வி வீசுறீங்க? ஏய், நீ செய்யறது ரொம்ப நியாயமானத்தனம், நாங்க செய்யறது காட்டு மிராண்டித்தனமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஊருக்கு நடுவுல படதரப்பு விழா செய்வ. உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இங்க வந்து கலாட்டா பண்ணுவ. ஏய், இவங்கிட்ட வாயில பேசி தப்பிக்க முடியாதுரா, கையில எதுக்கிட்ட 6 ரூபாய் வச்சிருக்க, தலை சீவுறதுக்கா? போய் வெட்டா, வெட்டே, வெட்டா, வாங்க. நீங்க சொல்லுங்க,
அப்படி என்ன கேப்பரட்டு போச்சு இந்த ஊரு? எங்களுக்கு என்ன ரோஷம் இல்லையா இல்ல மானம் இல்லையா? என்ன முனியாண்டி தோளை தட்டுற? எங்களுக்கும் தோள் இருக்கு, நாங்களும் தட்டுவோம். ரெண்டு பேருக்கும் தோள் இருக்கு. ஆனா உங்க ரெண்டு பேர் தோள்லயும் மாறி மாறி ஏறி சவாரி செய்யறது யார்? நாங்க உயர்ந்த ஜாதிக்காரங்க. அதை மறந்துட்டு தாழ்த்தப்பட்டவங்களும் பிற்படுத்தப்பட்டவங்களும் உங்களுக்குள்ள மோதிக்கிறதே இந்த சமுதாயத்தோட தலையெழுத்தா போச்சு. இதெல்லாம் யாரால? நாட்டுல ஜாதிகளை பிரிச்சு அதுக்காக சாஸ்திரங்களையும் எழுதி வச்சிருக்காங்களே அந்த உயர்ந்த ஜாதிக்காரங்களா, அவங்க நல்லாதான் இருக்காங்க. ஆனா நீங்க அடிச்சுக்கிறீங்க. நாலு வேங்கைகள் சேர்ந்து 40,000 ஆண்கள் இருக்கிற கூட்டத்தை வேறுபடுத்தி இருக்கலாம். ஆனா இப்ப அடிச்சுக்கிறது மானும் வேங்கையும் இல்ல, மானும் மானும் தான் அடிச்சுக்கிறீங்க. அந்த காலத்துல மானும் வேங்கையும் ஒரே துறையில சேர்ந்து தண்ணி குடிச்சதா சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப அட்லீஸ்ட் மானும் மானுமாவது ஒரே துறையில தண்ணி குடிக்க வேண்டாமா? காரசாரமா தான் தம்பி பேசுறீங்க. எலெக்ஷன் டைத்துல பேசியிருந்தீங்கன்னா ஓட்டாவது கிடைச்சிருக்கும். பணக்காரங்களுடைய விளையாட்டு. நீங்க மட்டும் பேசிட்டு போயிடுவீங்க. சாதியை ஒழிக்கிறோம், மதத்தை ஒழிக்கிறோம்னு ரோட்ல இருக்கிற சாதியை அழிச்சு பிரயோஜனம் இல்ல. உண்மையா முழுசா ஒழிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். அதுக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உயிர் தேவையில்ல தம்பி. ஒரு உறுதிமொழி கொடுக்க முடியுமா? என்ன உறுதிமொழி? இவ்வளவு பேருக்கு முன்னாடி கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே. நீங்க ஒரு அரிசன பொண்ண கட்டிக்க முடியுமா? பாத்தீங்களா பாத்தீங்களா? படிச்சவரு, பண்பாளரு, உயர்ந்த சாதிக்காரரு, உயிரையே கொடுப்பேன்னு சொன்ன உத்தமரு ஒரு அரிசன பொண்ண கட்டிக்கிறான்னு கேள்வி கேட்ட உடனே அப்படியே யோசிக்கிறார், பின்வாங்கிட்டார். ஊன்னு சொல்லுங்கய்யா. முனியாண்டி, உன் வாழ்க்கையில நீ செஞ்ச முதல் உருப்படியான காரியம் இதுதான். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நீ எனக்கு கொடுத்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன், உன்னை பாராட்டுறேன். நான் ஒரு ஹரிஜன பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க சொல்லிட்டீங்க. உங்க அப்பா அந்த பெரிய மீசக்காரரு, பெரிய சனாதனவாதியாச்சா? அவர் ஒத்துக்கணும் இல்ல? எனக்கு யார் சம்மதமும் தேவையில்லை. இந்த ஊர் திருந்த நம்மள மாதிரி ஒரே ரத்தத்துக்குள்ள புகச்சல் போராட்டம் வராம இருக்க நான் ஒரு ஹரிஜன பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது சத்தியம், சத்தியம், பெரிய சத்தியம். இந்த பண்ணையார் பரமசிவத்துக்கு பெருமை, மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் இந்த ஊர்ல இருக்கு. எதனால தெரியுமா? பழைய ஜமீன்களுக்கு இருந்த மாதிரி பங்களா, பாக்குத்தோப்பு, தென்னந்தோப்பு எல்லாம் இருக்கு. அதனால இல்லடா, பழைய சாஸ்திரம், சம்பிரதாயம், பெரியவங்க கடைபிடிச்ச ஜாதி, ஆச்சாரம், இதையெல்லாம் ஒரு எள்ளு மூணு அளவு கூட பிசகாம பின்பற்றுவேங்கிற பெருமை தாண்டா எனக்கு. அதைத்தான் நான் பிறவி எடுத்த பயனா கருதுறேன். எனக்கு வந்து பிள்ளையா பிறந்துட்டு போயும் போய் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி குட்டிக்கு தாலியை கட்டுவேன் சத்தியம் பண்ணி இருக்கியே, நீ தர்மமா? சொல்லுடா, சொல்லு, சொல்லுடா. என்னங்க நீங்க? ஏங்க தர்ம அதர்மத்தை பத்தி நம்ம மகேஷ்க்கு தெரியாதா? ஏதோ அங்க நடந்த கலகத்தை அடக்கி ரெண்டு கொலை விழுகாம தடுக்கிறதுக்காக அப்படி சத்தியம் பண்ற மாதிரி நடிச்சிருக்கு இல்ல தம்பி? எனக்கு தெரியும்ப்பா, நீ படிச்சவன், புத்திசாலி, நிலைமையை சமாளிக்கிறதுக்காக அப்படி சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி பேசியிருக்க. நீயாவது ஒரு அறிஞர பண்ண திருமணம் செஞ்சுக்கிறது எனக்கு தெரியும்ப்பா. அவ ஏதோ சொல்ல வரா இல்ல, அவனை சொல்ல விட. அவன் மனசுல என்னவா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. என்னங்க மனசு? பெரிய மனசு, பெத்தவளுக்கு தெரியாத மனசா? ஏதோ வீம்புல வீராப்பா பேசிட்டு வந்துட்டான். சுண்ணாம்புன்னு சொன்னா வாய் வெந்திரவா போகுது. அப்படி எல்லாம் ஒண்ணு நடக்காது, நீங்க கவலைப்படாதீங்க. அப்பா தானப்பா பேசினாரு, இன்னைக்குதான் பேசுறாரா? ஜனவா பேசிக்கிட்டு தான் இருக்காரு. நீ வா. என்னப்பா, என்ன சத்தம்? நீயே கழுமா நியாயத்தை. தெய்வ குழந்தை இங்க வளருது. தீண்டத்தகாத ஒருத்தி எனக்கு மருமகளா கொண்டு வருவேன்னு உங்க அண்ணன் சொல்றான். நீயே மனநக்கள். ராஜா செல்லம் பாரு, நீ இருக்கிற வீட்டுல என்னெல்லாம் நடக்குது. மகேஷ், ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. எனக்குன்னு ஒரு கொள்கை உண்டு, பிரளயமே வந்தாலும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். என்னம்மா இது? அப்பா கூட பேச விடாம ஏன் தடுத்தீங்க? பின்ன என்ன, நீயும் உங்க அப்பாவும் மோதிக்கிறது என்ன வேடிக்கை பார்க்க சொல்றியா? நீதான் என்னென்ன போயும் போயும் ஒரு அரிஞ்சர பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறத சபதம் பண்ணிருக்கியே. நம்ம குடும்பத்து புகழ் என்ன, பெருமை என்ன, இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடத்தி காற்றம் பார்க்காம என்னடா என்ன சொல்ற? தலையில கல்ல தூக்கி போடுறீங்க. நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உண்மையா தான் சொல்றேன் மகேஷ். ஒரு அரிஜன பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஊரடியா சொன்னாரு. அப்படியா சொன்னாரு? யாரு கண்டா? சின்னையா படிக்க போன இடத்துல நம்ம ஜாதிகார பொண்ணு கிட்ட யாருகிட்டயாவது பழகிருப்பாரு. அவங்களுக்குள்ள அந்த இது அது ஏதாவது ஏற்பட்டிருக்கும். ஆஹா, அப்படியெல்லாம் இருக்காதுமா. ஏய் நந்தகுமார், மறுபடியும் சொல்லு, உண்மையிலேயே அவர் சத்தியம் செஞ்சாரா? உன் தலையில அடிக்கவா? சத்தியம் பண்ணாரு.
சபதமே செஞ்சாரு. ஆமா, நீ ஏன் அவர் கல்யாணத்தை பத்தி அவ்வளவு அக்கறை கேக்குற? ஓஹோ, உன் கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சா? பாரு, இன்னும் 2 வருஷத்துல பிஏ முடிச்சிடுவேன். முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எம்ஏ முடிச்சிடுவேன். அதுக்கப்புறம் உன் கல்யாண பத்திரிக்கையில வரவேற்பாளர் நந்தகுமார் எம்ஏன்னு போட்டு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன். போதுமா? போ நந்தகுமார், ஒரு பேப்பர் கூட. எதுக்கு? இப்பவே கல்யாண பத்திரிக்கை எழுத போறியா? இந்த என்னடி இப்படி மூச்சரைக்கு ஓடி வர்ற? அது வந்து எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்னடி உதவி? பொம்பளைக்கு பொம்பளை என்னடி வெக்க வேண்டி கிடக்கு? அது வந்து வந்து ஓஹோ, எவனாவது உன்னை பார்த்து கண்ணடிச்சிட்டானா? ஆ, காய்கறி கடை கந்தசாமியா? ஆஹா, மளிகை கடை மன்னா சாமியா? ஆஹா, பின்ன யாரு? என்னடி நீ அவ்வளவு சீப்பா நினைச்சிட்டியா? அது பெரிய இடம். பெரிய இடம்னா நம்ம ஊர் மாரியம்மன் கோயில் மைதானமா? சீப்பா, நம்ம பன்னியார் மகன்ல மகேஷ். ஓஹோஹோ, ரொம்ப ரொம்ப. அது என்னது? இமயமலை சிகரம். அதுக்கே போயிட்டேடி. அப்படியா சமாச்சாரம்? அதுக்கு நான் என்னடி உதவி செய்யணும்? இந்தா. என்னடி வெறும் சாலை நீட்டுற? இதுல அவருக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுடி. எங்க அப்பாதான் படிக்க வைக்கலையே. கை நாட்டுக்கு காதல் வேண்டி கிடக்கு. சரி, எழுதி தரேன். அதுக்கு பதிலா இந்த சேத்த மிதிப்பியா? சரிடி, நீ என்ன சொன்னாலும் செய்யற. பேனா வச்சிருக்கியா? இந்தா. ரெடியாத்தான் வந்திருக்க. காதலாம் காதல், சொல்லிடி என்ன எழுதணும். நல்ல மிதி. பிரியமுள்ள மகே. ஆ, தப்பு தப்பு தப்பு. சின்னையாவுக்கு எழுதியது. என்ன பிரியம், என்ன போடி சொல்லுடி. ஒரு அரிஜன பெண்ணத்தா கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. கல்யாணம் பண்ணிக்குவேன்னு? மேல சொல்லுடி. நீங்க சபதம் செஞ்சீங்களா? அத நீங்க என்ன நினைச்சுதான் செஞ்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அடிச்சக்க, அந்த நல்ல செய்திய உங்க வாயால கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அதுக்காக நம்ம ஊர் முருகன் கோயில் கிட்ட நான் காத்திருக்கேன். இப்படிக்கு உங்களை காதலிக்கும் செங்கமலம். அவ்வளவுதான். கையெழுத்து போறியா, கை நாட்டுறியா? வேணாம், நீயே என் பேரை போட்டுதா. செங்கமலம். அப்பாடா, ஆளை விடு. ரொம்ப ரொம்ப டேங்க்ஸ் ரீ. ஏய் தம்பி, இங்க வாய. உன் பேர் என்ன? கிருஷ்ணன். ஏன் கேக்குற? கிருஷ்ணனா? ரொம்ப அழகான பேரு. கிருஷ்ணா, கிருஷ்ணா கண்ணா. கிருஷ்ணா, நம்ம பண்ணையார் மகன்ல அவங்க கிட்ட. ஓஹோ, கிருஷ்ணன் வீடு தூதா? அதுக்கெல்லாம் வேற ஆளை பாரு, நான் ஸ்கூலுக்கு போகணும். ஆமா, பெரிய படிப்பு, கலெக்டருக்கு படிக்க போறான். இதுக்கே ஒருத்தன் காலை பிடிச்சு கெஞ்சனும். நானே போறேன். உன் பையன் மகேஷுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு பார்வதி. லெட்டர்? ஏ மகேஷ், உனக்கு ஒரு பொண்ணு கடிதம் செய்திருக்கா. யாரு? ஒரு பொண்ணு. படிக்கிறேன், எல்லாரும் கேளுங்க. ரெண்டாம் மணி நேரம் வேண்டாம். இந்த பாருங்க, லவ் லெட்டரா இருக்க போறது. பொண்ணாட்டி எல்லாம் இருக்கா? ஏதாவது செக்ஸி எழுதிருக்க போறா? செக்ஸியும் இல்ல, மிக்ஸியும் இல்ல. சீறி இருக்குது ஒரு பெண் புலி. திருத்தி எழுந்திருக்கு ஒரு சிறுத்தை. கடிதமாயிரு இல்ல, கட்டாரி எழுத்துக்களா இவை இல்ல, ஈட்டி முனைகள். என்னமா குத்துது பாருங்க. ஐயா சின்னப்பண்ணையார் மகேஷ் அவர்களே, சபதம் போட்ட முண்டமே, அர்ஜுன பெண் என்றால் அவ்வளவு கேவலமா? முட்டாளே, உன் பணத்துமிரால் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண்ணை உன் படுக்கைக்கு அழைக்க முடியாதுடா. மூடமே,
உனக்கு தைரியம் இருந்தால் என்னை சந்திக்க முருகன் கோயில் பக்கம் வா. நாக்க புடுங்கிக்கிற மாதிரி நாலு வார்த்தை நேர கேட்கிறேன். இப்படிக்கு செங்கமலாம். என்னடா சபதம் போட்டியே, சபதம் சவுக்கடி சாட்டையடி கொடுத்திருக்கா பாரு. பார்வதி, காமாட்சி, வெங்கண்ணா, உங்களால என்னால சொல்ல முடியாத ஒரு புத்திய ஒரு சாதாரண அர்ஜுன பெண்ணு எவ்வளவு அழகா சொல்லி இருக்கா பாரு. முட்டாளே, மூடமே, முண்டமே, தண்டமே, எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன திட்டி எழுதுவேன். என்னது, என்ன சொல்றீங்க? முருகன் கோயில் கிட்ட வாடா, நாக்க புடுங்கற மாதிரி நாலு வார்த்தை கேக்குறேன்னு எழுதிருக்கிய, என்ன கேக்க போற? நான் அப்படி எழுதவே இல்லைங்க, எனக்கு எழுத படிக்க வராது. பின்ன யார் எழுதுனது? உன் பேர் தானே கீழே போட்டிருக்க. அது வந்து வந்து வேலமான ஒரு விஷம கறி இருக்கா, அவ செஞ்ச விளையாட்டுதான் இப்படி விபரீதம் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு கடதாசி எழுத சொன்னது என்ன உண்மைதான், எனக்கு எழுத படிக்க வராதுன்னு அவ இப்படி ஏடா குடமா எழுதிட்டா. என்ன மன்னிச்சிருங்க. எங்க அவ உங்கள முட்டாள், மூடம், முண்டம், தண்டம் அப்படி எல்லாமா எழுதிருக்கா? சரிதான், இப்ப அத உங்கால வேற திருப்பி சொல்றியா? அப்படி நீ அவளை என்னதான் எழுத சொன்ன? அது வந்து நீங்க ஒரு தாழ்த்தப்பட்ட பொண்ணு கழுத்துலதான் தாலி கட்டவேன்னு சத்தியம் பண்ணீங்களா? அது என்ன நினைச்சுதான் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவளை விட்டு உங்களுக்கு கடதாசி எழுத சொன்னேன். தப்புதான், தப்புதான். என்ன மன்னிச்சிரு செங்கமலம், நடந்தது என்னன்னு தெரியாம அவசரப்பட்டு உன்னை அடிச்சிட்டேன். அடிச்ச இந்த கைய, உன்னை அடிச்ச இந்த கைய என் கடதாசியால என் கண்ணம் வீங்கினது போதும், உங்க கையும் வீங்க வேண்டாம். ஐயோ, தொட்டுட்டனே. செங்கமலம், உன் கண்ணம் வீங்கிருக்கா? ஆமாங்க. வலிக்குதா? ஆமாங்க. ரொம்ப வலிக்குதா? ஆமாங்க. ரொம்ப ரொம்ப வலிக்குதோ? ஆமா. மருந்து போடட்டுமா? மருந்தா? ஏதோ தப்ப ஆசைப்பட்டுட்ட, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நீங்க ரொம்ப வசந்த ஜாதிங்க. ஆமா, நான் ஆண் ஜாதி, நீ பெண் ஜாதி, அதாவது என் பொன் ஜாதி. என்னங்க நீங்க?
சொல்லம்மா தங்கமே இங்கு வா வந்தால் வேதம் இல்லையே ஜாதி இல்லை ஜாதி முல்லையே காதல் வந்தால் வேதம் இல்லையே ஜாதி இல்லை ஜாதி முல்லையே தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு என்ன நடந்துச்சு? காரணத்தை சொன்னா உங்களுக்கு கோபம் வராதே? மகேஷ், எப்பவுமே உங்ககிட்ட சஸ்பென்ஸ் தான்டா. மனித வாழ்க்கையே பெரும் பகுதி சஸ்பென்ஸ் தான். வரதட்சணை கேட்கிற மாப்பிள்ளைங்க கிட்ட அதுல ஒண்ணுக்கு பாதியாவது கொடுத்து காமாட்சியோட கல்யாணத்தை நடத்தணும்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா? வரதட்சணை கொடுக்க கூடாதுங்கிறது என் கொள்கைடா. அந்த கொள்கைய என்ன மாப்பிள்ளை தேடி வரவங்க கிட்ட நீங்க கடைபிடிக்கிறீங்களாப்பா? இப்படி நீங்க செய்யறதுனாலதான் தனக்கு கல்யாணமே நடக்க போறது இல்லைங்கிற கவலையில காமாட்சி கிணத்துல விழுந்துட்டான். இனிமே எந்த மாப்பிள்ளை வந்து எவ்வளவு வரதட்சணை கேட்டாலும் அவ்வளவையும் தட்டாம தவறாம கொடுத்து காமாட்சி கல்யாணத்தை சத்தியமா முடிச்சு வைக்கிறேன். போதுமாடி, போதுமாப்ப. கட்டுப்பாடோட வாழ்ந்த காமாட்சிக்கு எப்படி ஒரு காதலன் கிடைச்சான்? அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சாகணும். அவனையே காமாட்சிக்கு கணவன் ஆக்கணும். ஆனா அவன் யாரு? இதுக்கு அப்பா ஒத்துக்குவரா? அம்மா தான் ஏத்துக்குவாங்களா? எப்படியாவது அவங்களை சம்மதிக்க வைக்கணும். ஆனா அவன் யாருன்னு யாரு கேட்கறது? காமாட்சியை கிட்ட என்ன? உனக்கு லெட்டர் வந்திருக்குடா.
என்ன மறைக்கிற? நான் ஒன்னு படிக்கல. லவ் லெட்டர் தானே? வழக்கப்படி இதுல முட்டாளே மூடமே அது இதுன்னு எழுதி இருக்கும் இல்ல? ஆமா ஆமா. சம்பு உன்ன ஒன்னு கேக்கட்டா? உனக்கும் காமாட்சிக்கும்? ஐயோ காமாட்சி கிட்ட சொல்லிட்டலா? நான் யார்கிட்டயும் சொல்ல கூட சத்தியம் இல்ல வாங்கியிருந்தா. என்ன விஷயம்? சொல்ல மாட்டேன். சொல்லு. வெக்கமா இருக்கு, சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். அம்மா போலாட்டியா? அப்பா விளையாட்டா? ரெண்டு பொம்மை எடுத்துக்கிட்ட, இது அம்மா பொம்மை, இது அப்பா பொம்மை. இது அம்மா பொம்மை, இது அப்பா பொம்மை. எது அம்மா பொம்மை? இது அம்மா பொம்மை, இது அப்பா பொம்மை. ரெண்டு பொம்மையும் பெட்ல படிக்க வச்சு சினிமால டூயட் பாடுற மாதிரி அவன் இட்ட அம்மன்னி அவன மோகினி அப்படின்னு பாடுவேன். அதை பார்த்து காமாட்சிக்கு ஒரே வெக்கம். அதுக்கு காமாட்சி செந்தூரம் மகே. யார்கிட்ட இருந்து பல லெட்டர் வந்திருக்கு? மேரி கிட்ட இருந்துமா? அடடே, அந்த மேரியா? உன் கூட படிச்ச பொண்ணு, நம்ம வீட்டு கூட வந்திருக்காளே. காமாட்சிக்கு அவளை ரொம்ப பிடிக்கும். என்ன எழுதியிருக்கா? சும்மா சௌக்கியத்தை விசாரிச்சு. இந்த பால் சாப்பிடு. அன்புள்ள மகே, என்னை மறந்து விட்டீர்களே. உங்கள் ஊரில் ஒரு போஸ்ட் ஆபீஸ் கூட கிடையாதா? ஒரு கடிதம் கூட காணுமே. என்றும் மறவாத மேரி. அம்மா அம்மா. என்ன மேரி? மகேஷ் லெட்டர் எழுதியிருக்காரு. அப்படியா? மழை வரப்போகுது, நீ எழுதுனதுக்கு பதில் எழுதியிருக்கோம். கல்யாணம் எல்லாம் முடிஞ்சதா? உனக்கே பத்திரிக்கை அனுப்பலையா? போமா, அவருக்கு ஒன்னும் கல்யாணம் ஆகல. அவருக்காக நான் காத்துட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும். உடனே வர சொல்லி எழுதியிருக்காரு. நாளைக்கே நான் புறப்படுறேம்மா. அவசரப்படாதம்மா, நல்ல செய்தி வந்திருக்கு. நாம ரெண்டு பேரும் வேளாங்கண்ணிக்கு போய் மாதாவுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு அப்புறமா போலாம். சரிம்மா. சார் நல்லா பாருங்க, ஆயுதராடு மக்களை இப்படி எல்லாம் அவமானப்படுத்தி டீ குடிக்க செய்யறது தீண்டாம இழுப்பு சட்டப்படி பெரிய குற்றமா இல்லையா சார்? நிச்சயமா, உடனே நடவடிக்கை எடுக்கிறேன். கமா அம்மா, உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். ஏங்க, எதுக்குங்க? சட்டத்துக்கு விரோதமா இப்படி ஏழு அரிஜன ஜனங்களை கேவலமா நடத்துறது குத்தம். என்ன இங்க கூட்டம்? வாங்க சார். டீ அடிக்கிறது வீராயே, எல்லாருக்கும் ஒரு சிங்கிள் அடி. தீண்டாம ஒழிப்பு சட்டத்துக்கு விரோதமா நீங்க நடக்கிறதா இவங்க உங்க மேல புகார் கொடுத்திருக்காங்க. இந்த இளைஞரணி பயிலுக ஏதாவது நியாயமா ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்க உன்னை ஜீப்புக்கு பெட்ரோல், போலீஸ் பேட்டா, கவர்மெண்ட் பணத்தை வேஸ்ட் பண்றீங்களே சார். நீங்களும் இந்த சின்ன பயில்களும் சேர்ந்து ஜாதியை ஒழிச்சிட முடியுமா? இந்த நாட்டுல எலெக்ஷன் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் ஜாதியும் ஒழிக்க முடியாது, எங்களையும் ஒழிக்க முடியாது. எம்எல்ஏ சார், என்ன வாய் பத்திரி சும்மா இருக்கீங்க? பேசுங்க சார். சார், நீங்க எங்க இங்க வந்தீங்க சார்? நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்ச உடனே தொகுதி பக்கம் வர மாட்டீங்கல்ல? உங்க கெட்ட பழக்கத்தை குத்தி காட்டுறாரு. நடக்கிறது உங்க ஆட்சி, உங்க ஆளு கடை வச்சு வியாபாரம் பண்றான், உங்க போலீஸுங்க அந்த ஆளை அரெஸ்ட் பண்றாங்க. என்ன சார் நியாயம்? இன்ஸ்பெக்டர் சார், உங்க ஜாதி தீண்டாம ஒழிப்பு சட்டத்தை பத்தி எல்லாம் ஐயா கிட்ட பேசிக்கீங்க. இன்ஸ்பெக்டர், இதையெல்லாம் கண்டுக்காதீங்க. முனியாண்டி நம்ம ஆளு. எம்எல்ஏ சார், ரிசர்வ் சீட்ல நின்னு ஜெயிச்சவங்க நீங்க. நீங்களே உங்க சமுதாயத்துக்கு குரல் கொடுக்கலனா எப்படி சார்? எப்படியா குரல் கொடுப்பாரு? அவர் ஒன்ன மாதிரி நினைச்சியா? எங்க ஓட்டு இல்லைன்னா அவர் ஜெயிச்சிருப்பாரா? என் கண்ட்ரோல்லயே 500 ஓட்டு செத்த ஓட்டு, 100 கள்ள ஓட்டு. உங்க கமிஷனர் லேட்டா வந்தார, ஓட்டு போட்டது யாரு? நாயா? இதெல்லாம் மீறி எங்களுக்கு எதிர்ப்பா, உங்க சமுதாயத்துக்கு ஆதரவா அவர் குரல் கொடுப்பாரா? அந்த அளவுக்கு அவர் என்ன முட்டாளா? மன்னிச்சுங்க சார், தவறு உண்மையை சொல்லிட்டேன். முனியாண்டிதான் நம்ம ஆள்னு சொல்லிட்டேன்ல, கம்ப்ளைண்ட் தூக்கி எறிங்க. சாரி சார், பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ சார், நாங்க வர்றோம். இருங்க, நானும் ஜீப்ல வரேன். ஓ, இந்த ஜீப் எல்லாம் தப்பு பண்ணவங்க தான் ஏறுவாங்க. அது சரி, நீங்களும் ஏறலாம், நியாயம். பரவாயில்ல, நாளைக்கு வந்து நான் கண்டுக்கிறேன். முனியாண்டி வேணும். நான் பிரதர் பாத்தியா? கவர்மெண்ட் நம்ம பாக்கெட்ல. சட்டம் பறக்குது, அதோட நம்ம சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து பறக்கிறார். போலீஸ் இந்த கையில, அதிகாரம் இந்த கையில. அவங்க உன் கையிலும் இருக்கலாம், காலிலும் இருக்கலாம். முதல்ல என் அக்கிரமத்தை, அவமான சின்னத்தை அப்புறப்படுத்து. அப்புறப்படுத்துறதா? என்னடா செய்வ? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள இதை ஒழிச்சு கட்டல, உன் கடையை ஒழிச்சிடுவோம். ஜாக்கிரதை.
தீண்டாமை ஒழிக, சமத்துவம் வாழ்க, தீண்டாமை ஒழிக, சமத்துவம் வாழ்க, தீண்டாமை ஒழிக, சமத்துவம் வாழ்க. மா, என்ன பண்ணா? தோட்டத்துல பலாப்பழம் நல்லா பழுத்து போச்சு, அதான் பறிச்சிட்டு வந்தேன். சரி, நீ போ. அம்மா, என்னடி என்னம்மா நீங்க பொண்ணு தொட்ட பழுத்து நீங்க அப்படியே தள்ளமா கொஞ்சிருங்க. இப்ப எடுங்க. அப்பனுக்கு பொண்ணு தப்பாம பிறந்திருக்க, புள்ளதான் தப்பி பிறந்துட்டான். என்ன வேணும்? எங்களுக்கு இந்த கடையே வேணும். கடையவா? என்னடா இது, கடையெல்லாம் அப்படியே இருக்கு. நந்தகுமார் சொன்ன மாதிரி அடிச்சு நோக்க வேண்டியதான். வளர்ந்து வர்ற ஆபத்துடி, அவன் மூளையிலேயே கிள்ளி எரியல, மரமா வளர்ந்துருவான். அப்புறம் கோடாளி தான் தேவைப்படும். நீ பேசுறதோட சரி, அவன் ஆம்பள சொன்னதை செஞ்சு காட்டுறான். ஆனா நீ குடிச்சுக்கிட்டே இரு. குடிச்சிட்டு தாண்டி வரேன், அப்படியே வாழ்க்கைய முடிச்சிட்டு வரேன். என்ன நந்தகுமார் இது கொடுமை! நம்ம சமுதாயத்துல பிறந்து நம்மளாலேயே எம்எல்ஏ ஆகி கடைசியா நம்மளையே கைவிட்டுட்டு அவங்க கூட போய் சேர்ந்துட்டாரு, பெரிய அநியாயமா இல்ல? இத பாருங்க, ஜாதி இந்துக்கள் அரிஜனங்க, சமுதாய ரீதியா எல்லாருமே நல்லவங்க தான். ஆனா அங்க முனியாண்டிய போல ஒரு முரடனும், இங்க நம்ம எம்எல்ஏ மாதிரி ஒரு சந்தர்ப்பவாதியும் அவங்க தனிப்பட்ட முறையில பிழைக்கிறதுக்காக சமுதாயத்து பேரை பயன்படுத்துறாங்க. இந்த உண்மையை ஊருக்கு சொல்றதுதான் நம்மள போல இருக்கிற இளைஞர்களின் கடமையா இருக்கணும். சரி சரி, இப்ப நீங்க எல்லாம் மன்றத்துக்கு போங்க, நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். உயர்ந்த லட்சியத்துக்காக தன் உயிரையே கொடுத்திருக்க. இவனை பெத்த தாய் யாருன்னு கேட்டு நாளைக்கு இந்த உலகமே உங்களை பாராட்ட போகுது. ஒரு போராளியின் பயணம் இது, அவன் போராடி பெற்ற
பரிசெய்தே போய்வில்லாமல் உழைத்தவனே நீ ஓய்வு கொள்ள போறியா தாயில் மடியில் கவழ்ந்தவனே நீ தரைக்குள் தூங்க போறியா போய்வில்லாமல் உழைத்தவனே நீ ஓய்வு கொள்ள போறியா இறக்கம் பரிவு பச்சாத்தவம் கொஞ்சம் கூட இல்லாம கல்லால இதய துவச்சிட்டு கத்திரியாடா எவன்டா கத்துறது நீ தான்டா கத்துற ஆமாண்டா கத்துறே கதற கண்ணீர் ஓடிக்கிறேன் ஏன்னா செத்து போனது ஏன் தப்பியாச்சு அம்மா இந்த ஊர்ல உயிரோடு இருக்கத்தான் உத்தரவாதம் இல்ல ஆனா செத்தவனை பதிக்க ஆறடி மண்ணு கூட அனுமதி இல்லையா அந்த ஆறடி கூட உங்க ஜாதிக்கு தனியா பிரிச்சிருக்காங்கடா அங்க போய் போதைங்கடா எவன் வேண்டாங்கிறது அத மீறினீங்க வேணாப்பா அவரை ஒண்ணு செஞ்சிடாதீங்க ரெண்டு பிள்ளையில ஒரு பிள்ளை எவன்கிட்ட பறி கொடுத்துட்டு இந்த பிள்ளையாவது உசுரோட விட்டுடுங்கப்பா நாங்க இதை சும்மா விட மாட்டோம் ஒரு சிலர் லட்சியத்துக்காக சாகர வரைக்கும் போராடுறாங்க ஆனா இங்க நந்தகுமார் செத்த பிறகும் ஜாதி ஒழிக்கிறதுக்காக போராடுறாரு போராடுவீங்கடா டேய் என்ன தெரியுமா கடா வெட்டு ஆறுவாடா போனமா தான் போவீங்க போய் பாருங்கடா டேய் முன்னாடி தைரியம் என்ன என்னங்க கலாடா முனியாண்டி போனம் போறதுக்கு வழி விட மாட்டீங்க ஏன்பா நம்ம போற வழிங்க இவங்க போக கூடாது ஏன் போனா என்ன பூமி அடிச்சிடுமா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க போக கூடாதுனா போக கூடாது திருப்பி அனுப்ப போறாரு பாரு நாங்க முன்னாடி போறோம் முடிஞ்சா வந்து தடுத்து பாரு சூதகமாயிட்டா கங்கையில போய் மூழ்கலாம் கங்கையே சூதகமாயிட்டா எங்க போய் மூழ்கிறது ஊருக்கு நியாயம் சொல்ற பஞ்சாயத்து வீட்டுக்காரங்க வீட்லயே இப்படி ஒரு அநியாயம் நடந்தா நாங்க எங்க போறது உங்க வீட்டு புள்ள
தாழ்த்தப்பட்டவன் பணத்துக்கு தோல் கொடுக்கலாமா? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுக்கு கூட சின்னையா செஞ்சது பிடிக்கலங்க ஏஜமா. ஒரு நாள் ராத்திரி எங்க பங்களா கொல்லப்புறத்து கிணத்தடியில மகேஷ், என்னால நம்பவே முடியலையே. என்னால இருந்தா நம்ப முடியல மேரி.
அவ வாழ்க்கையில இருக்கிற ரகசியத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு நீதான் என்கிட்ட சொல்லணும். சரி மகி. ஓஹோ, உன் கல்யாணம் ஞாபகம் வந்துருச்சா? இத பாரு, இன்னும் 2 வருஷத்துல பிஏ முடிச்சிடுவேன், முடிச்சிட்டு அதுக்கப்புறம் எம்ஏ முடிச்சிடுவேன், அதுக்கப்புறம் உன் கல்யாண பத்திரிக்கையில வரவேற்பாளர் நந்தகுமார் எம்ஏன்னு போட்டு உன் கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வைக்கிறேன். இங்க வந்தீங்க, போயிடுங்க. என் எதிர நிக்காதீங்க, போயிடுங்க. என்ன சொல்ற? சகோதரர் செத்து போய் சமாதி ஆயாச்சு, அது மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்து போயிட்டு தான் நினைச்சுக்கங்க. அவசரப்பட்டு எதையும் பேசாத செங்கமலம், என்னை பொறுத்த வரைக்கும் நான் எடுத்த முடிவு முடிவுதான். நீங்க என்ன சொன்னாலும் சரி, பண்ணையார் குடும்பத்தை சீரழிச்ச சூனியக்காரங்கிற பேர் எடுக்க நான் தயாரா இல்ல. என்ன மறக்கறதா உன் முடிவா? ஆமா, உங்க நன்மைக்காக அதான் என் முடிவு. இதுதான் உன் முடிவுன்னா நாளைக்கு நீ இங்க வரும்போது 2 விளக்கு எடுத்துட்டு வா. ஒன்னு நந்தகுமார் சமாதிக்கு, இன்னொன்னு உன்னையும் நம்ம ஏமாத்து போன ஏன் சமாதிக்கு. உங்க வாழ்க்கை பழகிட கூடாதுன்னுதான் நான் அப்படி சொன்னேன். பைத்தியம், எது பழாவது? பணம், பங்களா, பண்ண, ஆளம்பு, அதிகாரம், இதெல்லாம் தான் வாழ்க்கை. என்ன சுயமரியாதை உள்ள எவனும் நினைக்க மாட்டான். ஏத்துக்கிட்ட ஒரு லட்சியத்துக்காக எதிர் நீச்சல் போட்டு கல்லும் முள்ளும் எதுவா இருந்தாலும் தயங்காம கடும் பயணம் செய்யறதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு துணையா நீ இருப்பியா சங்கமலம்? நிச்சயமா. பசி? ஏண்டே, நீ பணக்காரங்களுக்கு மட்டும் செய்யப்பட்ட பதார்த்தமா? நான் சாப்பிடக்கூடாதா? Thank you.
உனக்கு வேணியா? ஒரு பொம்பளைய விடுறியா? நான் என்னடி செய்யறது பாக்கூடாதான்னு நினைக்கிறேன். ரத்தம் அப்படி. ஆஹா, நான் ஒருத்தி குத்துக்கல்லாத்த இருக்காரே, போறாதா? போதாது. இரு இரு, உன்ன தண்ணியே இல்லாத காடு மாதிரி பொம்பளையே இல்லாத ஊருக்கு இழுத்துட்டு போறேன். முடியலையே ராசா, உடம்பு இப்படி எல்லாம் புண்ணாக்கி வச்சுட்டானுங்களே. சேந்திரி, அவன் நாசமா நாசமா. அங்கடி, அவன் நாசமா நாசமா நாசமா. அம்மா பாத்து, ஐயோ முடியலையே முடியலையே. பாத்து பாத்து, பிச்சுட்டு வந்துரு போது, பிச்சுட்டு வந்துரு போது. அவ்வையார் மாதிரி ஆகிட்டானேடி. ஐயோ ஐயோ செங்கமலம், நல்லா இருக்குது சின்னையா. கடைசியில எங்க குடும்பம் மானத்தோடய விளையாடி விட்டீங்களே. மரி அப்பா, நாய் மரி. எனக்கு என்ன ஆச்சு? போடி அந்த இந்த மாரியோட மானமே போச்சடி. அந்த திருக்கவாலு முனியாண்டியும் வாயாடி பீராயி சொல்லுது சரியா போச்சடி. ஐயோ, புரிய முடியாதா சொல்லுங்களேன். சுப்பாவா செஞ்சிருக்கிற காரியத்துக்கு நாம என்ன செய்யணும் தெரியுமா? நம்ம குடும்பமே தூக்கு மாட்டிக்கிட்டு சாவணும். ஐயோ அட கடவுளே கடவுளே, இந்த கன்றாவி எல்லாம் கண்ணால பாக்கணுமா? அச்சல உம்மாவ, தான் அருமை தம்பியோட சமாதிக்கு விளக்கேத்த போறேன்னு போறாள, அவ என்ன பண்றா தெரியுமா? அந்த பண்ணையாறு மகளோட விபச்சாரம் பண்றாடி. நீங்க ரெண்டு பேருமே என்ன அடிச்சு கொள்ளுங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றத தயவு செஞ்சு கேளுங்கப்பா. விபச்சாரத்துக்கு என்ன விளக்க சொல்ல போற? ஐயோ ஐயோ, மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பா. மகேஷுக்கு நாச நாய்க்கு இல்ல, அவரு என்ன மனைவியாவே ஆக்கிக்க போறாரு. அப்படி சொல்லி உங்க அந்த பையன் ஏமாத்திட்டானா? பணக்கார வீட்டு பசங்க, பண்ணையார விட்ட பிள்ளைங்க ஏமாந்த ஏழை பாழ பொண்ணுங்களை இப்படி சொல்லிதாமா ஏமாத்துவானுங்க? கடைக்கு போய் ஒரு மூட்டை சக்கரை விலை மொத்தமா என்னன்னு கேட்டு ஏதோ வாங்க போற மாதிரி பாசாங்கு பண்ணிட்டு ஒரு பிடி சக்கரை அள்ளி வாயில போட்டுட்டு போற எத்தனங்களுக்கும் இவனங்களுக்கும் என்னம்மா வித்தியாசம்? அடியே செங்கமலம், உன்னை ஒத்தரூபா பட மாதிரி பொட்டிக்குள்ள பத்திரமா பூட்டி வச்சிருந்தேனே, நீ இப்படி சில்லறையா சுதறி போயிட்டியடி. என்னம்மா இல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சத்தியம் பண்ணாரு. பாயமுடி, ஒண்ணும் தெரியாத வெகுளி பொண்ணுகிட்ட தன்னால காட்சி அது இதுன்னு சொல்லி இந்த குடும்பத்தோட மான மரியாதைக்கு அந்த மகேஷ் கருமாதி பண்ணிவிட்டான். போறேன், இப்பவே போறேன். ஆழ்ந்த சாதியில பிறந்துட்டாலும் தன்மான இழக்காத சாதிதான் நானுங்கிறத காட்டிவிட்டு வர்றேன். காலனியை விட்டே விரட்டி விட்டு வர்றேன். அவன் போக மறுத்தா அவன் அங்கேயே கண்ட தூட்டமா போயிட்டு விட்டு வர்றேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி அவரே வந்துட்டாரு. தெய்வமா வல்ல யமனா வந்திருக்கேன். என்ன மாமா திடீர்னு ருத்ரதாண்டவ மாடுறீங்க? எடுங்க கைய, காசு மாப்பிள. பண்ணையார் விட்டு புள்ளங்கிற திமுறல என் பொண்ணோட வாழ்க்கையவே இவன் நாசம் பண்ணிட்டான். வங்கித்தன நாள் என் குடும்பத்து மேல காட்டின அக்கறைக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? நந்தகுமார் படிக்கிறதுக்கு உதவி செஞ்சது, அவன் செத்து போறப்ப அவன் பணத்துக்கு இவன் தோல் கொடுத்து தூக்கினது, ஜாதிய ஒழிக்க போற அப்படின்னு இவன் சபதம் செஞ்சது எல்லாம் எதுக்கு தெரியுமா? என் மகளுக்காகத்தான். ஊனை உரியல தாவனது எலிய துரத்துறதுக்கு இல்ல, பாலை குடிக்கத்தான். மாமா, பூனை என்ன பாலை குடிக்கத்தான் செய்யும், ஆனா இந்த பூனை இனிமே உங்க வீட்டுல வளர போற பூனை. காசி மாப்பிள, நம்ம பழக்க வழக்கத்துல அன்புல ஏதோ ஒரு முறைக்கு மாமா மாப்பிள்ளன்னு கூப்பிட்டுக்கிறோம். இனிமே உங்க நிஜமான மாப்பிள்ள மகேஷ் தம்பி தான். என்ன சொல்றீங்க? செங்கமலத்தை எனக்கு பொண்ணு கேட்கத்தான் உங்க வீட்டுக்கு நாங்க வந்துட்டு இருக்கோம். என்னது உண்மையாவா? வரவழைச்சன
என்ன ஒண்ணு கேட்க மாட்டோம். அதுவும் இன்னைக்கே கல்யாணம். கோபத்துல உங்களை கண்டபடி பேசிட்டேன். செங்கமலா ஒண்ணுதான், நீங்க என்ன மன்னிச்சிருங்க. என்ன மாறி புதுசா கல்யாணத்துக்கு பட்டு போடவா பட்டு வேசில கிடையாதா? இது அவசர கல்யாணம், அதெல்லாம் இன்னொரு முகூர்த்தத்துக்குமா. இன்னொரு முகூர்த்தமா? அது என்னது? சாந்தி சாந்தி, புரியுதாப்ல? போங்க பாய். அம்மா எங்கம்மா போற? உங்க அண்ணனுக்கு கல்யாணம், ஆசீர்வாதம் பண்ண போறேன். நானும் வரட்டுமாமா? நீ வர வேண்டாம். நல்ல வேலை அம்மா போயிட்டாங்க. காமாட்சி உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். என்ன மீறி? ரகசியம். ரகசியமா? ஆமா, இந்த குழந்தைக்கு தாய் நீதானே? இந்த ரகசியத்தை சொன்னது யார் தெரியுமா? உங்க அண்ணன் தான். இப்ப எனக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த குழந்தைக்கு தகப்ப யாரு? உன் நன்மைக்காக தான் கேக்குறேன். சொல்லு காமாட்சி சொல்லு. சொல்ற மீறி சொல்ற. இந்த மாலை வாங்க போற பொண்ணு இன்னும் காணும். இதோ வந்துட்டப்பா. நம்ம தனிச்சு மாப்பிள மாலை எப்படிங்க? ரெண்டு பேர் மாலை மாத்திங்க. இன்னும் கிளப்புங்க. நிறுத்துங்க. இது என்ன அக்கிரமா? அம்மா அம்மாவா? அம்மா ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா அந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருப்பேன். அம்மா இது என் சொந்த விஷயம். எதுடா சொந்த விஷயம்? உன்ன பத்து மாசம் சுமந்து பெற்ற தாயோட வாழ்த்து கூட தேவையில்லைங்கிறதாடா சொந்த விஷயம். இந்த மங்களகரமான காரியத்துல என்ன உதறி தள்ளுறதாடா சொந்த விஷயம். அம்மா. ஆமாப்பா, இந்த காட்சியை பாக்குறதுக்காகத்தான் நான் வந்திருக்கேன். என் தங்கம். ஏன்பா மாறி, நீங்கெல்லாம் எவ்வளவு காலமா நம்ம பண்ணையில உழைச்சிருக்கீங்க, அந்த விசுவாசம் கூட இல்லாம என்ன உதறி தள்ளிட்டு இந்த கல்யாணத்தை ஜாம் ஜாமும் நடத்துறியே. எங்களை மன்னிச்சிருங்க. ஏமா அஞ்சல, உன் பொண்ணு கல்யாணத்தை நீ மட்டும் கிட்ட இருந்து பாக்கணும், என் மகன் கல்யாணத்தை நான் பார்க்க கூடாது, அப்படித்தானே? அடிங்கப்பா மேடத்தை, மாத்துங்க மாலைய. இந்தாப்பா கட்டிய மருமக கழுத்துல தாலிய. என்னப்பா பாக்குற? தடுத்து நிறுத்துவான்னு நினைச்ச தாயாரே தாலி எடுத்து கொடுக்குறாளேன்னு பாக்குறியா? உள்ள மனம் கல்லா இருந்தாலும் பெத்த மனம் வித்துப்பா. மணமக்கள் மணமக்கள் வாழ்க! பார்வதி அம்மையார் வாழ்க! பார்வதி அம்மையார் வாழ்க! நான் வாழ்றது இருக்கட்டும். முதல்ல மகேஷும் செங்கமலமும் வாழ்றதுக்கு ஒரு வழியை பார்ப்பேன். பஞ்சாங்கத்தை பார்க்காமயே சொல்றேன், இந்த கல்யாணம் நல்ல சுபயோக சுப முகூர்த்தத்தில் தான் நடக்குது. நான் இதை ஏன் நல்ல நேரம் சொல்றேன்னா, இவங்க அப்பா இன்னைக்கு ஊர்ல இல்ல, அதனாலதான். இங்க வாப்பா. மகேஷ், சொத்து சுகம் வீடு வாசல் எதை பத்தியும் கவலைப்படாம உன் கொள்கைக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டேன். இப்படி ஒரு மகனை பெத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். ஆனா உங்க அப்பாவை நினைச்சா எனக்கு பயமா இருக்குப்பா. செங்கமலத்தோட இந்த ஊர்ல நீ சந்தோஷமா வாழ முடியாதுப்பா. அதுக்கு என்னமா செய்யறது? இந்த ஊர் உனக்கு வேண்டாம்ப்பா. நீ வெளியூர்ல போய் குடும்பம் நடத்து. செங்கமலத்தை மட்டும் இல்ல, அவ குடும்பத்தையும் அழைச்சிக்கிட்டு போயிடு. என்னடா பெத்த தகப்பன் வீட்டை விட்டு தளர்த்தினாரு, தாயார் இந்த ஊரை விட்டே தளர்த்துறாளேன்னு பாக்குறியாப்பா? அதெல்லாம் இல்லம்மா, உங்க மனசு எப்படி நோகடிச்சுட்டேன்னு தான் வருத்தப்படுறேன். பரவாயில்லப்பா, நீ நல்லா இருந்தா போதும். வெளியூர்ல போய் முதல்ல ஒரு வீடு வாங்கிக்க. இந்தா என் நகையெல்லாம் கொண்டாந்துருக்கேன், இதை வித்து. அம்மா இதெல்லாம் எனக்கு வேண்டாமா, நானே உழைச்சு சம்பாதிச்சு வாழ்க்கை நடத்தணும்னு விரும்புறேன். நீங்க இங்க வந்ததே போதும், நான் வரேன், நீங்க சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. என்னமா ஏன் அழுதுட்டு நிக்கிறீங்க? பொண்ணா நான் உன்னை சொல்றேன் கேப்பியா? என்னன்னு சொல்லுங்கம்மா. முதல்ல இதப்படி, உன் உயிரே போனாலும் இந்த நகையெல்லாம் நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன், நீ யாருக்கிட்டயும் சொல்லிடாதப்பா. நகையா? வேண்டாமா, வேண்டாம். பொண்ணா நீ என்ன கொல்லாத, பிடிப்பா. காரணத்தை நான் அப்புறம் சொல்றேன், பிடி. நீ போ. பொண்ணா இந்த நகைகள் எல்லாம் நான் உங்ககிட்ட எதுக்காக கொடுக்கறேன்னு தெரியுமா? என் மகனும் மருமகளும் கஷ்டப்படுறது என்னால சகிக்க முடியாது. அவங்க ரெண்டு பேரோட உங்க குடும்பமும் சிறப்பா வாழணும், அதுக்கு இந்த நகைகள் எல்லாம் வித்து நீதான் ஏற்பாடு பண்ணணும். ஆனா எந்த சந்தர்ப்பத்திலையும்
இந்த நகைகள் எல்லாம் நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேங்கிறது நீ யாருக்கும் சொல்லவே கூடாது. செய்வியா பொண்ணா? என்னையா என்ன வேணும்? இந்த நகை விக்கணும். வந்தா பார்க்கலாம். ஹலோ, இன்ஸ்பெக்டர் தான் பேசுறேன். என்னது திருட்டு நகையா? ஆள் அங்கேயே இருக்கானா? இதோ இப்ப வர்றேன். இதெல்லாம் வித்தா லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குப்பா. அப்படியா? குடுங்க சார். சார், என்னது அநியாயமா இருக்கு? இதெல்லாம் யார் விட்ட நகை? இதெல்லாம் பண்ணையார் வீட்டுக்கு நான் செய்து கொடுத்த நகைங்க. இது பண்ணையார் வீட்டு நகையும் இல்ல, நான் திருடவும் இல்ல. உண்மையை சொல்ல போறியா இல்லையா? சார், அது வந்து நான் பண்ணா உயிரே போனால் இந்த நகையெல்லாம் நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சார், நீங்க என்ன கொன்னாலும் சரி, அதுக்கு ஒரே பதில் தான், இது பண்ணையார் வீட்டு நகை இல்ல. இப்படி எல்லாம் கேட்ட சொல்ல மாட்டேன். லாக்கப்ல தள்ளாதான் சரியா வரும். மானஸ்தன் பேர் எடுத்த மாரியோட மகனா நீ? சச்சே, நீ திருடுவேன்னு என்ன நம்பவே முடியல பொண்ணா. காசிபாய், நான் திருடல, நான் திருடல. நீ திருடலன்னா லட்சக்கணக்கான ரூபாய் பெருமானம் உள்ள நகை எல்லாம் உங்கைக்கு எப்படி வந்தது? அதே அல்லா, எல்லாம் மர்மமா இருக்கே. ஆமா, மர்மதா. என் வாழ்க்கையே மர்மதா. பொண்ணனுக்கும் எனக்கும் ஆரம்ப மச்சம் மாரி அந்த காதல் கதை. காமாட்சி, இத போய் காதல்னு ஏத்துக்க முடியுமா? நானே முதல்ல காதல்னு ஏத்துக்கலையே. எனக்கும் பொண்ணனுக்கும் ஏற்பட்ட உறவு ரெண்டு உள்ளங்களோட பாசப்பிணைப்பு இல்லவே இல்ல. உடலை தகித்த உணர்ச்சிகளின் சங்கம் முடியாது. உன்கிட்ட சொல்றதுல எனக்கு நடி வைக்கும். கல்யாணத்துக்காக காத்து கடந்த ஒரு பொண்ணுனா என் இதயத்துல எத்தனையோ இன்ப கனவுகள் பூத்து குலுங்குறதோ, அப்புறம் அந்த கனவுகள் கசங்கி பாடி உதிர்ந்து போறதோ, எப்படியோ மாத்திருச்சு மேரி. பருவம் அடைஞ்சு பல வருஷ காலம் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற பொண்ணுங்க மட்டும் இல்ல, ஆம்பளைங்களோட ஆபீஸ்ல டியூட்டி பாக்குற எத்தனையோ பொண்ணுங்க மன உறுதியோட வாழறாங்கன்னு எனக்கு தெரியட்டே. ஆனா என்ன சொல்றியா?
காப்பாத்து பொண்ணா. எங்கம்மா? கால பொண்ணா, கால. ரொம்ப தாகமா இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. அம்மா நீங்க படுத்துங்க, நான் வெளியே காவல் கிட்டேன். அப்ப எனக்கு யாரு பொண்ணா காவல்? எனக்கு பயமா இருக்கு. நீ உட்காரு. வேண்டாம், உட்காரு பொண்ணா, உட்காரு. அங்கல இங்க வந்து உட்காரு. வேண்டாம், வா பொண்ணா. வேண்டாம், வா பொண்ணா. அம்மா பொண்ணா வா. வேண்டாம், பயமா இருக்கு. உட்காரு பொண்ணா. வேண்டாம், பரவாயில்ல, உட்காரு பொண்ணா. வேண்டாம் பொண்ணா, வா. ஒரு வறண்டு போன ரொட்டி துண்டு கிடைச்சா கூட பசி அடங்கின போதும் நினைப்பல்ல. அப்படி ஆயிட்டேன்டினா வாழ்க்கையில நீ இப்படி ஒரு ஆபத்துல சிக்குவேன்னு நான் நினைக்கவே இல்ல காமாட்சி. ஆக்சிடென்ட், நோட்டீஸ் கொடுத்துட்டு வரதில்லையே. அப்படி ஏற்பட்ட விபத்து தான் இது. சூடு கண்ட பூனைதான் பால் குடிக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சுவை கண்ட பூனையாச்ச. பொண்ணனை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. பெத்தவங்களுக்கு தெரியாம அந்த இன்பத்தை சுவைச்சேன். அதன் விளைவு எங்க உறவின் அடையாளச்சனோ என் வயிற்றுல வளர ஆரம்பிச்சிருச்சு. கடைசியில எங்க அம்மாவும் அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. என்னது, எதை மறக்கிற? ஒண்ணுமில்லம்மா, சொல்லடி. என்னது சொல்ல, என்னடி இது? அம்மா என்ன மன்னிச்சிருமா? அடி பாவி, இந்த குடும்ப கௌரவத்தையே குழி தோண்டி புதைச்சிட்டியே. கழுத்துல தாலி ஏறாமையே வயித்துல கருவா. இந்த தேதி அவர் காதல விழுந்தா ஒரு நிமிஷம் உயிரோட இருப்பாராடி. அம்மா என்ன காப்பாத்துமா? கடவுளே கடவுளே, நான் என்ன செய்வேன்? அவர்கிட்ட நான் எப்படி சொல்ல போறேன்? யாருடைய யாரவே? நான் சொல்ல மாட்டேம்மா. என் உயிரை போனாலும் நான் சொல்லவே மாட்டேம்மா. என்ன திமிரடி உனக்கு? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். சாமி சாமி, என் மகன் தலையில கல்ல தூக்கி போட்டுட்டான் சாமி. அம்மா தப்பு காமாட்சி பேர்ல இல்ல, பண்ணியார் பேர்ல தான். அடிச்சு பிரயோஜனம் இல்ல, ஆக வேண்டியதை பாப்போம். கருவு கலைச்சிடலான்னு அம்மாவும் ஐயரும் எவ்வளவோ சொல்லியும் நான் மறுத்துட்டேன். என்ன இருந்தாலும் எங்க அம்மா மனசு கேட்கல. எங்க வீட்டு ஐயரும் எனக்கு உதவியா
என் பக்கம் பேசினாரு. ஜாதகத்து மேல பழிய போட்டு என்ன பாட்டி வீட்டுக்கு அனுப்பி வைக்க முடியா சொன்னாரு. அப்பாவும் அதை நம்பிட்டாரு. பாட்டி வீட்டுல 6-7 மாசம் இருந்த. கடைசியா அம்மா, குழந்தைய என்ன செய்ய போற? சாக்கடையில வீச போறியா இல்ல குப்பத்தொட்டில எரிய போறியா? தயவு செஞ்சு குழந்தைய கொன்னிடாதம்மா. பயப்படாத, இது உடம்புல ஏறத்தம் ஓடும். இது நம்ம வீட்டுலதான் வளரப்போகுது. ஆனா இதுக்கு தாய் நீதாங்கிறது தெரியாம வளரப்போகுது. அம்மா, குழந்தை காமாட்டி கண்கலம் படாது. உன் தோப்புனார் பண்ணியார் வாழ் ஒரு பழுத்த வைதீகர், நான் கொஞ்சம் பகுத்தறி வைதீகம். அதனாலதான் நான் உனக்கு ஒத்தாசு பண்றேன். உங்க அம்மா ஆசைப்படி எல்லாம் நல்லபடியா நடக்கணும்னா நீ நான் சொல்றபடி கேட்கணும். அப்பத்தான் உன் தோப்புனார் உயிருக்கும் மானத்துக்கும் எந்தவித பங்கமும் ஏற்படாதுமா. சரி, நான் பெத்த குழந்தை தெய்வ குழந்தைங்கிற பேர்ல இந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. எனக்கும் பொண்ணனுக்கும் உள்ள உறவு வீட்டுல அம்மா அப்பா யாருக்குமே தெரியாம இருக்க, நான் பொண்ணனை வெறுக்கிற மாதிரியே ஒவ்வொரு சமயமும் நடிச்சிட்டு இருந்தேன். உதட்ட அளவுலதான் அப்படி. ஆனா என் உள்ளத்துல என்னைக்குமே பொண்ணனுக்கு தான் இடம். என்ன சொல்ற? பொண்ணனா? பொண்ணன் தான் அந்த குழந்தைக்கு. பொண்ணனா? அந்த பாவியா? உங்க வீட்டு மருமகம்மா. பழமையில ஊறி போன மகாகணம் பண்ணையார் பரமசிவம் அவர்களோட மாப்பிள்ளம்மா. மாப்பிள்ள பரவாயில்லம்மா. மூட நம்பிக்கை பெண்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த தவறான பிரச்சாரத்தை முறியடிச்சு என் தங்கச்சியை காப்பாத்திருக்கீங்க. அது மட்டுமா, தாங்க ஜாதிக்காரன் பொண்ணனோட அழகான குழந்தை நம்ம வீட்டுல தவழுது, மகிழுது, தத்தி விளையாடுது, தாலாட்டு கேக்குது. ஆடாடா, அந்த குழந்தைக்கு தாத்தாவும் பாட்டியும் சேர்ந்து கொடுத்துருக்கிற முத்தம் இருக்கே 1,000, 10,000, 1,00,000 இருக்கும். அந்த முத்த மழையில ஜாதி பேத அழுக்கெல்லாம் போய் குழந்தை சுத்தமா இருக்கும். இல்லம்மா போதும்டா, போதும். நீ வேற என்ன கொல்லாத. அந்த பாவி காமாட்சி நடந்ததெல்லாம் என்கிட்ட சொன்னா. ஆனா அந்த நாசக்கார பைய பொண்ணும் பேர மட்டும் என்கிட்ட சொல்லவே இல்லையே. இப்பதான் தெரிஞ்சு போச்சுல்ல. இனிமே என்ன தயக்கம்? ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. வேண்டாப்பா, வேண்டாம். இந்த ஒரு வார்த்தை மட்டும் உங்க அப்பா காதல விழுந்தா போதும். அடுத்த நிமிஷமே அவர் பணத்தை தான் பார்க்க முடியும். மகேஷ், உன் தங்கச்சி குழந்தைய காப்பாத்துன, அவன் மானத்தை காப்பாத்துன. நீ அவளையும் மாங்கல்யத்தை காப்பாத்துங்கப்பா. என் மாங்கல்யத்தை காப்பாத்து காமாட்சி. இனிமையாவது நான் சொல்றத கேளு. வேணா பிடிவாதம் பிடிக்காத. நடந்ததெல்லாம் ரகசியமாவே இருக்கட்டும். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்கம்மா. யாரு மாப்பிள? பொண்ணன் தானே? இப்படி கேக்குறதுக்கு பதிலா என்ன கழுத்து நெரிச்சு கொண்டுடுறி. உங்க அப்பா கட்டின தாலியோட பூவோட பொட்டோட நான் போய் சேர்ந்துடுறேன். அண்ணனுக்கு மட்டும் கலப்பு திருமணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தி வச்ச அவ ஆம்பளடி. அதுவே உங்க அப்பா காதல விழுந்தா என்ன ஆகுமோன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். காமாட்சி, தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா. காமாட்சி, நடந்ததெல்லாம் மறந்துடு. ஏதாவது நடக்கிறது நல்லா இருக்கட்டும். உங்க அப்பா அம்மா மனசு நோகாம நடந்துக்க. அப்படி சொல்லடி ராஜாத்தி. பாருடி, உன் ஃப்ரெண்டு கூட சொல்ற, அவளுக்கு எம் மேல இருக்கிற பரிதாபம் கூட உனக்கு இல்லையே. சரி, இப்ப நான் என்ன செய்யணும்? கல்யாணம் தானே? ஆமா. ஆனா அந்த பொண்ணனே இல்ல. நான் கன்னி பொண்ணு கற்பு கரசேனி சொல்லி வேறத்த கை பிடிக்கணும், அவ்வளவுதானே? சரிம்மா. காமாட்சி, என்னமா? மகேஷ் நீ வேற குழப்பிடாதப்பா. உன்னை நான் ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஐயோ, உங்க அப்பா வந்துட்டாரு. நீ போயிடுப்பா, போயிடு. என்ன கொல்லப்பக்கம் ஒரு பெரிய மாநாடு நடந்துகிட்டு இருக்கு? ஒண்ணு இல்லைங்க, சும்மா பேசிட்டு இருந்தோம். காமாட்சியோட கண்ணிய கலங்கிருக்கு. ஒண்ணும் இல்ல, கல்யாணத்தை பத்தி தான். ஐயே, இனிமே கல்யாணத்தை பத்தி கவலையே உனக்கு வேண்டாம். கண்ணை துடைச்சுக்க, கல்யாணம் செட்டில் ஆயிடுச்சு. அதுக்காக தானே ஐயன் நான் பம்பாய்க்கு அனுப்பியிருந்தேன். அப்படி அமெரிக்காவில படிச்ச மாப்பிள்ள லட்சாதிபதி வரலட்சணையே வேண்டான்ட்டான். ஆனா கல்யாணத்தை கையோட முடிச்சுக்கிட்டு உடனடியா அமெரிக்கா போகணுமா? ஐயரை உடனடியா நாள் பார்க்க சொன்னேன். நாளைக்கே நான் நல்லா இருக்கா. கல்யாண மண்டபம் கூட பிக்ஸ் பண்ணியாச்சு. மத்த ஏற்பாடுகள் தடபுடா நடந்துகிட்டு இருக்கு. Thank you.
நல்ல காரியம் நடக்கும்போது இடைஞ்சலா வந்துட்டேன், மன்னிச்சிடுங்க சார். இவன் இந்த நகைகளை எல்லாம் விற்கும் போது கையும் களவுமா அகப்பட்டுக்கிட்டான். இது உங்க வீட்டு நகையான்னு பாருங்க. அப்படித்தான் நினைக்கிறேன். எதுக்கும் பார்வதி கேட்கிறேன். பார்வதி, 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 இது நம்ம வீட்டு நகை தானே, நல்லா பாரு. ஆமாங்க, இது இவங்கிட்ட எப்படியம்மா வந்தது? நீங்க கொடுத்தீங்களா? எங்க பரம்பரை நகைய இவங்கிட்ட என் கொடுக்கறேன். ஏப்பா பொண்ணா, நானா கொடுத்தேன்? என்ன வந்து உண்மையை சொல்லு, நானா கொடுத்தேன் சொல்லுப்பா. பொண்ணா, உன் உயிரே போனால் இந்த நகையெல்லாம் நான் தான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு நீ யார்த்தையும் சொல்லக்கூடாது. இல்ல, இவன் கொடுக்கல. அப்படின்னா இவன் திருடித்தான் இருக்கான். சார், நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா பர்தரா ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். இன்ஸ்பெக்டர் சார், போன பொருள் திரும்பி வந்துருச்சு, கம்ப்ளைண்ட் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். சின்ன வயசுல இருந்தே இந்த வீட்டுல மாடா உழைச்சிருக்கான். இவனுக்காக இல்லாட்டாலும் இவன் அப்பா மாறிக்காகவாது இவனை நான் மன்னிச்சுதான் ஆகணும். இதை தோற விட்டுருங்க. கான்ஸ்டபிள், விலங்கு ரொம்ப பண்ணு. உங்களுக்கு ரொம்ப இழகன மனசு சார், நாங்க வர்றோம். வீட்டுல நல்ல காரியம் நடக்குது, அதனால உன்னை மன்னிச்சு விடுறேன். எங்க அவனை மன்னிச்சுள்ளா யஜமா? ஆனா இந்த நன்றி கட்ட நாய நான் மன்னிக்க மாட்டேன். இவன் திருட்டு பயங்கர பட்டத்தோட திரியலாம்.
ஆனா ஒரு திருடனுக்கு தகப்பங்கிற பாவத்தை நான் தூக்கி சுமக்க மாட்டேன். இவனை என் கையாலேயே அடிச்சு கொன்னாதான் இவனை பெத்த பாவம் தொலையும். நீர்வீழ்ச்சி மாதிரி ஒரு குளிர்ச்சியான செய்தி சொல்ற கேளுங்க. இந்த வீட்டுல வளர்ந்தே ஒரு தெய்வ குழந்தை. அது எனக்கு இவருக்கும் பிறந்த குழந்தைதா. இந்த கல்யாணத்துல உண்மையான மணமக்கள் நாங்கதா. எங்களுக்கு தான் நடக்க வேண்டிய கல்யாணம். காமாட்சி, பார்வதி, இதுக்கெல்லாம் நீ உடந்தையா? சொல்லு பார்வதி, நீ உடந்தையா? ஆமாங்க, நான் நடந்தது எல்லாம் ஓடி மறைச்சது இதுக்காகத்தான். தர்மம், சாஸ்திரம், சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட உனக்கு இந்த தாலி முக்கியமா போச்சுல்ல. My good friend, உம்மா மல போல நம்பினே நான் மடையா. இந்த கிரகம் பயம்தான் நல்லது. ஜாதகத்துல தோஷம் நீங்கிற வரைக்கும் காமாட்சி பாட்டி வீட்டுக்கு போய் தங்கணும்னு சொன்னது. என் ஜாதகப்படி என் வீட்டுக்கு தெய்வ குழந்தை வரப்போகுதுன்னு சொன்னது. இதெல்லாம் நல்ல காரியத்துக்காக போய் சொல்றது தப்பு இல்ல, தர்மத்துக்கும் விரோதம் இல்ல. அவ்வளவு தூரம் ஏன் அந்த பரந்தாமனே பொய் சொல்லிதான் பாண்டவர்களையே காப்பாத்திருக்கான். அதே போலத்தான் நான் சொன்ன இந்த பொய்யால உம்மா உயிர், காமாட்சியோட உயிர், பார்வதி அம்மாவோட உயிர், அந்த குழந்தையோட உயிர், பொன்னனோட உயிர், எல்லா உயிர்களுமே காப்பாற்றப்பட்டிருக்கா இல்லையா? உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கலாம், ஆனா என் கொள்கை, என் சாஸ்திர நம்பிக்கை, என் சம்பிரதாயம், என் தர்மம் எல்லாம் என் கண் எதிரிலேயே செத்து போச்சு, செத்து போச்சு. இப்ப நான் என்ன செய்யறது? இப்ப என்ன செய்யறது? என்ன செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன்ப்பா. சொல்லுப்பா. வழக்கம் போல உங்க கூட நான் வாதாட வரல, அட்வைஸ் பண்ண வந்திருக்கியா? அப்படிதான் வச்சுக்கோங்களேன். பிள்ளை தகப்பனுக்கு அட்வைஸ் பண்றதான்னு ஆத்திரப்படக்கூடாது. உங்க புராணத்திலேயே முருகன் சிவனுக்கு பிரணவ மந்திரத்தையே சொல்லி கொடுத்திருக்கார். அதனால இப்ப நான் உங்களுக்கு சொல்றது, பொன்னனுக்கும் காமாட்சிக்கும் எனக்கும் செங்கமலத்துக்கும் இந்த மண்டபத்திலேயே உங்க வாயாலே கல்யாண வாழ்த்து சொல்லுங்க. என்ன சொன்னேன்? ஆமாம் பண்ணியார் வாழ். இது ஒரு காரே காசிம் பாய், இவர் ஒரு முஸ்லீம், இந்த மேரி ஒரு கிறிஸ்தவ பொண்ணு, நான் ஒரு இந்து பிராமணன். நாங்க எல்லாருமே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவா. நாங்களே இந்த கலப்பு திருமணத்தை ஒத்துக்கிறோம். அப்படி இருக்கும்போது நீங்களும் சேர்ந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னங்க தாலி? பொண்ணா இந்த யசமா. ஓ சம்பந்தி, கட்டு தாலிய. Thank you.
வேண்டாங்க, வாழ வேண்டிய உங்களை சுடாதீங்க. இதுக்கெல்லாம் உடந்தியா இருந்த என்ன வேணா சுட்டு கொண்டுடுங்க. இவங்களை சுடாம விட்டுட்டா நான் ஏற்கனவே சுட்டு கொன்ன நாய்ங்க என்ன நினைக்கும்? பாரபட்சமான தீர்ப்பு வழங்க பண்ண யாருன்னு அந்த நாய்களோட ஆவி சபிக்குமா சபிக்காத? மகேஷ் செங்கமலம், பொன்னன் காமாட்சி, அதாவது புரட்சி திருமண தம்பதிகளே, அப்படியே அசையாம நில்லுங்க. சுட்டு தள்ளுங்கப்பா, தயக்கமே தேவை. எங்க நாலு பேர் சார்பா நானே சொல்றேன், நாலு வர்ணங்களால நாசமான இந்த சமுதாயத்தையும் நாட்டையும் திருத்த எங்க நாலு பேரோட பணமும் விழட்டும். சுட்டு தள்ளுங்க. வேண்டாங்க, முதல்ல என்ன கொண்டுட்டு அப்புறமா அவங்களை கொல்லுங்க. குழந்தையா இருந்தப்ப எந்த தாய் மேல விழுந்து விளையாடினாங்களோ அதே தாயோட பணத்து மேல அவங்கள பணமா விழட்டும். முதல்ல என்ன கொண்டுடுங்க. நான் யாரையும் கொல்ல போறதில்லை, என் தோல்வியை ஒத்துக்கிறேன். மணமக்கள் வாழட்டும், மணமக்கள் வாழட்டும். எனக்குன்னு ஒரு கொள்கை உண்டு, பிரளயமே வந்தாலும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். என் மாங்கல்யம், மஞ்சள் குங்குமம், இதை என்னால் இழக்க முடியாது, இழக்கவே முடியாது. உயர்வு தாழ்வு என்ற மனப்பான்மை மனிதனோடு இயற்கையாக சேர்ந்து பிறப்பதல்ல. ஆனால் நல்ல மனிதன் கூட ஒரு செயற்கையான கௌரவத்திற்காக ஜாதி பேத சகதியிலே சிக்கி தன்னையே அழித்துக் கொள்கிறான். எல்லா வர்க்கத்தையும் சேர்ந்த இளைய தலைமுறையினர் எழுச்சி பெற்றால் ஒரு சமத்துவ சமுதாயத்தை உருவாக்குவது எளிதான காரியமே ஆகும். அப்படி விழிப்புற்று கிளம்பும் இளைஞர் சமுதாயம் வாழ்க வாழ்க என வாழ்த்தி வரவேற்போம். வணக்கம்.